வரக்காத் சங்ககிரியா பெரியார்களே, தாய்மார்களே, இதோ இந்த முபாரக்கான மஜ்லிஸில் அல்குத்துபர் ரபானி சையீத் அப்துல் சகூர் ஜீரானி தர்பா அப்பா நாயன் ரலி அல்லாஹு அவுலியா சங்கையான இந்த குத்பியா மன்சிலே இன்றைய தினம் நாம் சாயுல் மக்கா இந்த குத்பியா மன்சில யார் பேரில் நாம் வச்சிருக்கிறோமோ, யாருடைய நினைவாக நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த நாதாக்களுடைய உருஸ் முபாரக் தினமாக இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு இதில் இருக்கும், இருக்கிற நேரத்தில் என்னென்னா என்னமா வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதாவது மஜ்லிஸ், பிராத்தி மஜ்லிஸ், அல்லது சலவாத் மஜ்லிஸ் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாதாக்களுடைய இதில் அந்த நாதாக்களுடைய உருஸ் முபாரக் நடக்கும். ஆனால் நம்முடைய இந்த குத்பியா மன்சிலில் வருஷம் 365 நாளும் வருஷம் 365 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கந்தூரி, ஒவ்வொரு நாளும் உருஸ் முபாரக் தினம்தான். எப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் இப்போ மாமல இப்போ தம்பி இருக்கிறா, பெரிய பேரில் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டினான்னு என்ன அர்த்தம், அதில் என்ன நடக்கும், கல்யாணம் தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் சதம் கேட்கும், அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு சொல்லி ஹுத்வா ஹுத்வா இந்நாள் ஹுத்வா வரா, அப்புறம் கபிலத்து ஈஜாவு கபாடு, அவர் பாரக்கல்லா பாரக்கல்லா இருக்கும் கொஞ்சம் பா, அதுக்கப்புறம் என்ன வளர்த்து முடியும், சாப்பாடு பனிமா சாப்பாடு நடக்கும். ஏன்னா அங்கே கல்யாண வீட்டில் போய் மயத்து இதுன்னா நடக்காது. என்ன நடக்கும், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான், அதுக்கு பேர் என்னது, கல்யாண மஹால், கல்யாண மஹால்டா. அப்போ ஆனால் இதே நேரத்தில் அந்த சொந்தக்காரர் இருப்பார் இல்லையா, போட்டு அது கெட்டினவர், அந்த கெட்டின முதலாளிட மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம் நடக்காமல் பேத்தி பாருங்க. மற்ற வருஷம் 325 நாளும் ஓவர் புக்கிங் இதுதான். அதை போல் குத்துபியா மஞ்சன்னு வச்சோன்னா என்ன அர்த்தம், குதுகுமார்கள் நாதாக்கள் அவர்களுடைய இல்லம், குத்துபியா மஞ்சன்னா மஞ்சள்னா விடுதி விடுற இடம், தங்குற இடம்னு அர்த்தம். ஆக குத்துபியா மஞ்சள்ல குத்துகுமார்கள் நாதாக்களுடைய புகழை மதுகை அவளுடைய சீர் சிறப்புகளை சொல்கிறதும், அல்லாஹு தஆலா அவளுக்கு கொடுத்த நியமத்துகளை சொல்கிறதும், அவளுடைய உருஸ் முபாரக் அவளுடைய சில்சிலாவை சொல்கிறதும் இதுதான். ஆக வருஷம் 365 நாளும் கந்தூரி உருஸ் நடக்குது. வருஷத்துக்கு 365 நாள் கந்தூரியா, அப்படியா, நான் அப்படி டேட் முடிச்சிருக்கான்னு கேட்டக்கூடாது. உதாரணமாக நம்ம பாட்னார் ஷேக் அப்துல் கார் தைக்கியா சாஹிப் நாயர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு சொல்ல வச்சு பார்த்தாவ, அவர் சொன்ன, நான் மரியா 12,000 அவுளியாக்கள் இங்கே அடங்கிக்கிறா, காயல் பண்ண மோகன் பள்ளி நம் என்னது மோகன் தெளிவில் மோகன் பள்ளி இருக்குதா இங்கே அடங்கிக்கிறாங்கன்னு சொன்னான். நான் மரியன்னு சொன்னால் அவள் யார் அவுளியான்னு ஒத்துக்கொள்வா, யார் ஒரு அமைப்பு ஒரு தராதனை இருக்கியா. இப்போ உதாரணமாக நேற்று முந்தானத்து போன வருஷம் இந்த வருஷம் பட்டம் எடுத்தாலும் நம்ம மௌலவி ஆரம்பிச்சான்னு சொல்கிறோம். இருந்தாலும் அது பெரிய உலமாக்களாக இருக்கிறவங்க அவங்க யாரோ ஆலிமுண்டா ஒரு 10-15 வருஷம் தரிசனம் இருந்திக்கணும், அல்லது கொத்துவாலாக இருக்கும் இமாமத்து பதவியில் இருந்தவளை தான் ஆலிமுண்டி கணக்கு எடுப்பா. ஏன்னா அவள் 30-35 வருஷமாக தரிசனம் இருக்கிற ஆளுக்கு இல்லையா, அவங்க ஒரு ஆளை போய் அந்த ஆலிச்சு அவ்வளோ போய் பாருங்க இவ்வளோ போய் பாருங்கன்றா அர்த்தம் என்ன. அதுபோல் தைக்கியாசாய் எப்போ நாயகம் நாம் அறியன்னு சொன்னால் அவள்கிட்ட சல்லடையில் நிற்கணும். எல்லாமே வைரமாக இருந்தாலும் வைரத்தில் கூட சுறா, என்ன கிராத்துக்கு 8 பிடிச்சது, 4 பிடிச்சது, 2 பிடிச்சிக்கணும், இதுக்கு சண்டை சவுகளும் இருக்குது, எல்லாத்துக்கும் பெருமதி இருக்குது. இருந்தாலும் ஒரு கிராத்துக்கு மேலே உள்ள கல்லுன்னு ஒன்று இருக்குது, அந்த சல்லடை போட்டு அழிக்கிறது இப்படி என்ன போப்பா. அதுபோல் சொல்கிற ஆள் குத்துப் மகள் உள்ள ஆள். எனவே நாம் அறியன்னு சொன்னால் அவளுடைய அந்த ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சில் உள்ள ஆட்கள் 12,000 பேர் குறையாமல் எங்கே அடங்கிக்கிறா, மௌதம் பள்ளியில் அடங்கி
இருக்கிறார்கள் சொல்லி இருக்கு. அப்போ அந்த நாளுக்கு அந்த நாதா கொண்டிஷன்ஸ்லாம் எடுத்து கந்திரி கொடுத்தாவே நமக்கு முடியாது. அப்படி இருக்குதுன்னா அகில உலகத்தில் நாதாக்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் ஆக 124,000 நபிமார்களே சிதார்த்த இஸ்லாம் அவர்கள் எங்கே அடங்கிக்கிறா? இந்த மண்ணில் தானே அடங்கிக்கிறா. அவன் குறிப்பாக இந்தியாவில் தான் அதிகமாக ஆதா அலி இஸ்லாம் காலத்துல இன்னும் கூட அவளியாக கசுவல்லுவாங்க சொல்கிறா. நம்ம ஊரில் நபிமார்கள் சேர்ந்தும் அங்கே இருக்குதுன்னு சொல்லி சும்மா இல்லை. இப்போ அவள் சைடு எங்கே அடங்கிக்கிறா? இன்னும் ஏர்வாடி சைடு பக்கத்தில் அங்கே கீழக்கரை பக்கத்தில் இருக்குதா ராமேஸ்வரம் பக்கத்தில் என்ன ஹாஃபில் சையீத் அலி அல்லாஹ் அலி சலாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சேரம் இருக்குது. ஆக உலகத்தில் மறைஞ்ச 124,000 நபிமார்கள் இந்த 365 நாள் இங்கிலீஷு கணக்குப்படி பார்த்தாலும் சரி, ஏன்னா அரபு கணக்குப்படி சந்திர கணக்கில் பார்த்தா 355 நாள் ஏதாவது ஒரு நாள் தான் மறைஞ்சி ஊசி டேட் இருந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும் அப்படி தான். அது எல்லாம் அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிஞ்சால் வெளிப்பட்ட அவுளியாக்கள் நாதாக்களுடைய உருஸ் முபாரக நம்ம இதில் கொண்டாடி வருகிறோம். அந்த அமைப்பில் இன்றைக்கி தர்பா அப்பா நான் ரலி அல்லா தன அவளுடைய உருஸ் முபாரக் தினம். அது 365 நாள் மட்டும் இல்லை, 365 நாளில் மட்டும் குத்தியா முஞ்சில் மது நடக்கலை, ஒவ்வொரு நாளுமே 24 மணி நேரம் என்ன அப்துரங்க அதிகம் தூங்கிடலாம், தைக்கியா சாஹிப் சைத்தம்பிலாம் தூங்கலாம், நானும் தூங்கலாம். ஆனால் முஹிதீன் டிவி தூங்குறது இல்லை. இப்போ உங்கள் காயல் பொண்ணு தெரியலங்கிறதுக்காக வேண்டி இங்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரத்தில் காயல் பண்ணது லோக்கல் இதுலேயும் தெரியும் வைங்க. ஆக 86 நாடுகளில் 900த்துக்கு அதிகமான பட்டணம் சிட்டிஸ் இல்லை கிட்டத்தட்ட 1 மில்லியன் மேலே கொள்ளைகள் அதை 24 hours தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்துலாம் போட்டே வச்சிடா. துபாயில் கூட நம்ம ஆஃபீஸ் பார்க்க கூட பிள்ளைகள் கொஞ்சம் சடை வர்றது கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு நேராக எங்கே போகிறது? நேராக முயன்றி தான் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிறதா என்னான்னு சொல்லி அன்னைக்கு கூட கேட்டால் பிள்ளைகள இங்கே லோக்கலில் சலாம் பை நான் துபாயில் இருக்கேன் என்ன சலாம் பைத்து லைவாக போகலையே சொல்லி சொன்னான். சலாம் வைத்து லைவாக போகலையான்னு போகும்போது ஆ தைக்கா ராத்திரி போகுது, தைக்கா ராத்திரி பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஊரில் கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் வச்சிக்குது நான் போட்டு அது பாட்டுக்கு போயிட்டு. ஆக 365 நாளும் 24 மணி நேரமும் மதுகன் நபி நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவளுடைய அகலு பைத்துகளுடையவும் அவளுடைய குடும்பத்தார்கள் அசாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் மற்ற நாதாக்கள் குத்துமாவுடைய கசீதாக்கள் அரபியில் தமிழில் மலையாளத்தில் இன்னும் உருதுல என்னென்ன நாச்சேரி வீட்டுதான் போகுது மஜ்லிஸுகள் போயிட்டுருக்கு. சரி அதோடு மட்டும் இல்லை, நம்ம இந்த இதில் சிந்திச்சு பார்க்கணும். இந்த இதில் இந்த மாதத்தில் நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸ்ஹாபிகளெல்லாம் தலை சிறந்தவர்களும் உன்னதமானவர்களும் முதன்மையானவர்களுமான சேனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உருஸ் முபாரக் தினம். இந்த பிற 22 அவளுடைய உருஸ் முபாரக் தினம் இருக்குது. அது காயல் பண்ணத்தில் கிட்டத்தட்ட 75% சேனா அபுபக்கர் சித்திக் நாயக்குடைய வாரிசுகள் தான், சித்திகள் தான் இந்த ஊரில் அதிகம். அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் ஃபாரூக் நாயக்குடி பிள்ளைகள் உதுமா இல்லாதனும் அந்த பிள்ளைகள் இருக்கிறா சாதாத்மார் மூலன் மெஜாரிட்டி இந்த ஊர் சித்திகிங்கள் தான். அபுபக்கர் சித்திக் நாயக்குடி வர 22 அந்த நாளையில் எத்தனையோ சித்திகிங்கள் ஆம்பளை பொம்பளைங்களும் பிறந்த நாளாகவும் இருக்குது. நான் அதை அவள்கிட்ட சொல்கிறது உங்கள் பாட்னாருடைய உருஸ் முபாரக் உங்களுக்கு பிறந்த தினமோ 45வது பேர புள்ள சில்சிலா ஓட 38வது பேர புள்ள பேத்தின்னு சொல்லி அப்படி. அதனால் இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இந்த உருஸ் முபாரக்
இப்ப இதுல விசேஷம் என்னன்னு சொன்னா, இத்தனை ராத்திரி உபதிக்கிற மஜ்லிஸு மற்ற எல்லாம் நடக்குவாங்க, நாம வந்து இதை வச்சிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் குறைஞ்ச செயலில் நிறைஞ்ச பலன் கிடைக்கணும், குறைஞ்ச செயலில் நிறைஞ்ச பலன் கிடைக்கணும். 35 மாடி 40 மாடி பில்டிங்கை கட்டிடுறாங்க, யானிப்பெல்லாம் வச்சு தான் இருக்குது. யார் அதை யூஸ் பண்ணுறா? லிஃப்டில் தான் போயிடுறான். இதை வச்ச மக்சது வந்து இதை ராத்திரிகளுக்காகவோ திக்கிரிகளுக்காகவோ அப்படி இப்படி நம்ம வைக்கல. ஒவ்வொரு நாளும் சாஞ்சி விட்டுறது. அப்போ நான் ராத்திரிகளுக்காகவோ திக்கிரிகளுக்காகவோ வைக்கல. இங்கே வந்து ராத்தி உபதிக்கிறர்களுக்காக தூண்டுதலான ஒரு அமைப்பில் வச்சு வச்சுக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் சைத்தான் நடுநடுங்கக்கூடிய செம்மல் உமர் ரலியல்லாஹு தானும் அவர்களுடைய முபாரக்கான அவர்களுடைய அருமையான மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தானும் அவங்க ஹாக்கிம் ஷரீஃபில் ரிவாயத் செய்கிற ஹதீஸ் ஷரீஃப் என்ன சொல்றா? நலுரு ரஜினி இலாஹிஹி அலா ஷவுக்கின் ஹைரும் மினித்தாபி சனத்தின் ஃபி மஸ்ஜிதி ஹாதம். ஒருவர் நலுரு ரஜினி இலாஹி, ஒருவர் தன்னுடைய சகோதரரை மரியாதையாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்குத, ஹைரும் மினித்தாபி சனத்தின் ஃபி மஸ்ஜிதி ஹாதா, இதோ இந்த என்னுடைய பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் ஒரு வருஷம் தொடர்ந்து ஏத்திக்காக இருக்கிறதோடும் மேலேன்னு சொல்லிக்கிறான். அப்படின்னா என்ன? இப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு பார்வைண்டா என்ன? இந்த காலத்தில் ஃபோட்டோ இருக்கு, ஃபோட்டோ இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துட்டு பளிச்சுன்னு அடிக்கிறான். ஒவ்வொரு ஃப்ளாஷ் வந்தவொடனே அதில் ஒரு படம், ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு படமோ குரூப் ஃபோட்டோவோ பல விதமான நிலைமைகளில் பதியுது. அப்போ இதுக்கு அது போல மரியாதையாக பார்க்குற ஒரு பார்வை, தன்னுடைய சகோதரரை மரியாதையாக பார்க்குற அந்த பார்வை இருக்குத, அதுக்கு வெயிட்டு ஒத்த வந்து என் பள்ளியில் இப்போ மக்கள் உங்களாக்கு பக்கத்தில் போயிட்டு வந்தான் அதுதான் அதான் நசிபத்தந்தான்னு வைங்க, போனான் கார் போட்டு அப்படி இப்படி நிறைய. அரே என்னடா போட்டு மக்கா பள்ளி போய் மதீனா பள்ளின்னு நிட்டுருக்கிறியா? ஆ, கொஞ்சம் நேரம் தூரமா என் பள்ளியில் உட்காந்துக்கிறான். ஒரு வருஷம் தொடர்ந்து ஒதுவோட திங்கிறது இல்லை, உங்கிறத டாய்லெட்டும் போடுற மலக்கூத்தான தன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டிக்குது. ஏன்னா சரியா மலக்கூத்தான தன்மை கொடுக்கப்பட்டிக்குது. அவர் அப்படி அந்த அவுடியாக இருக்கிறார வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் தொடர்ந்து என்னோட பள்ளியில் இந்த வெள்ளை கார்பெட்டில் உட்காந்து எதுக்காக உட்காந்துக்கிறார்? அவருக்கு என்ன கிடைக்கும்? அதை விட அப்பன் கிடைக்குங்கிறா, அதை விட ஹைர்னை சமன்னு சொல்லலை, அதை விட அப்பனாக கிடைக்கும். என்ன வேலை செய்யணும்? மரியாதையாக பார்க்கணும். இப்போ எப்படி இது அவனை ஒடுங்கின கேடு கெட்ட மாதிரி உதவிகளாக வந்து முடிவை பிடிச்சி போய் தன்னை பெற்ற தாய் தகப்பனை எப்படி பார்க்குறான்? உதவிகள் சிரிக்க வைக்கிறான், முசிறிக்கு அப்படி இப்படின்னு பார்க்குறான். ஒருத்தன் போய் கேட்குற ஒருத்தன் வச்சுக்கிறங்க, அப்பா நான் ஒரு ஆண்டு நான் சாகுமீரான தெரியாதோ உங்கள் பாப்பா வைக்கிற காலத்தில் ஒரு 3 தினாவது வேலை ஒரு 10 சவனுக்கு என்ன விருந்தெல்லாம் வச்சுன்னு அடுத்து வரல, நீங்கள் செய்யலையா? காக்கா எங்களுக்கு தரத்திலையும் பிடிச்சி போச்சு, அல்லது எங்கள்கிட்ட வாப்பா நல்லா இருந்தா செழிப்பாக இருந்தால் இப்போ பண கஷ்டமாக இருக்குது, அதான் இருக்குது, அதனால் சுருக்கமாக எங்கள் வீட்டுக்குள்ளே தான் செய்துக்கிறான்டான் பரவாயில்ல. உடனே முதலில் சொல்கிறது நாங்கள் சீர்க்கு வைக்க மாட்டோம், சீர்க்கு வைக்க மாட்டோன்னா வாப்பா வாப்பா அம்மாட கபுரு நித்தியமாக நிரந்தரமாக நரகத்துக்கு கிடங்குன்னு இவன் சொல்கிறான். யாரோட கொள்கை? தமிழகக்காரோட கொள்கை, தவுக்காரோட கொள்கை, மற்ற கொள்கை சுன்னத்தோல் ஜமாத் அல்லாத மூதாவித்தனம் முடித்த 72 வகையான கொள்கையும் அந்த கொள்கை தான் விளங்குதா? அப்போ தன்னை பெற்ற தாப்பன் அப்போ என்ன? அட எங்கள் வாப்பா ஹராம செய்துட்டாரு, நாங்கள் ஹராம செய்ய மாட்டோன்னா பரவாயில்ல, ஏன்னா சிரிக்கு வைக்க மாட்டேன்டா பாப்பா சிரிக்கு. அவன் கேட்டல வீட்டில் உட்காந்துக்கிறான், அவன் வேங்க அவன் சம்பாதிச்சு ரத்தத்தை செலவழித்து ராத்திரி போல நாயாக உழைச்சி வயல் வாங்கிச்சான், அதில் தான் திங்கிறான்.
அவன் போட்டானா கவரு. அது மட்டும் இல்லை, நீ யார் தெரியா திட்டம் பண்ணலையா, எனக்கு திட்டம் தெரியலையா, நான் இன்னார மாவன் இன்னார பேரன் யாரு, அந்த அற்ப துணியா நாய அற்ப துணியாவை சம்பாதிக்கிறது அவன் பேரன் அவன் மாவன் சொல்றது. ஆனால் அவனை ஒரு மூமின் முஸ்லீமாக ஒத்துக்கொள்ளலை. நீ முத்து மூமின் முஸ்லீமாக ஒத்துக்கொண்டா தான் அவர் செய்த செயலில் உனக்கு குழப்பம் மிக்காத விளங்குச்சா. இங்கே நாய் சொல்லதாலும் சரி என்ன சொல்ல, என்னடா பள்ளியில் என்னடா ஒரு வருஷம் என்னடா, அதோட அப்பனம் கிடைக்கும் ஒரு பார்வை மரியாதை. இப்போ நான் இங்கே வந்திக்கிற உழப்ப சொறேன், ரூ சொற யார் தெரியுமா, அவ பேர் சர்வராளன் பேர் ஊட்டிக்குது, அவர் ஆலிமு சுமோல ஆளில் ஏர்வாடு சஹித நாயன் எல்லாத்தனும் அவளோட பாரம்பரியம் அவளோட வழிமுறையில் வந்தா. அப்போ எத்தனை பேர் பார்க்குறியோ அப்படி ஏர்வாடு சஹித நாயமா, உடனே எத்தனையோ பேருக்கு ஒரு சந்தோஷம், அரே நாம் போனால் அவள் ஜியாரத்துக்கு போனால் ஜியாரத்து புடவை எடுத்து மோக்குறோம். இப்போ அவள் அவள் வழி நேராக அவளோட வாரிசு முதந்தன்லேருந்து வந்த ஆளுக்கா, என்ன சும்மா அங்கே சைடு கீடுலாம் கிடையாது. இப்போ நம்ம இல்லை எப்படி ஒம்பூர்ல எப்பா நாயத்தில் ஆண் வாரிசு, இவங்க ஆண் வாரிசு பொண்ணு வாரிசு தைக்கா சாஹிப் பாட ஓ வாரிசுன்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ இப்போ இவ்வளோ இருக்கிறா அவ்வக்கர் சித்திக் நாயத்தில் நேரடி வாரிசு, நேரடி வாரிசு. அது மட்டும் இல்லை சதகத்துள்ள அப்பாங்கள்லேருந்து பௌத்தக்குள்ளேருந்தே வந்துவோம் நேர வாப்பா 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 வாடேன்னா ஒன்பதாவது பத்தாவது வாப்பா சதகத்துள்ள அப்பா நாயும் வந்துடுவாள். ஏன்னா அதை போல் இவளை பற்றி சொல்கிறோம். அதனால் இப்போ பார்க்கக்குள்ள ஒரு பிள்ளை பார்க்குறாரு, அப்படி சஹித நாயத்து பிள்ளையா, ஆ அவங்க பேரனா சரி சலாம் கூட கையை மோக்குறாரு, ஒரு மரியாதையாக பார்க்குறார். ஐயோ யார் தெரியுமா, ஆ ராசோ சாமிரா நாயத்தோ ஆவோ புள்ள யூஸ் பண்ண நேரம் ஒரு சாபு வந்திக்கிறா அப்படியா சலாம் வலைங்க சாபு ஐயோயா ஒரு சொரை தங்கள் பார்த்தங்கள் நாயம் ஆ ஆ பார்த்தங்கள் நாய் புள்ள சைஸ்மாரி தங்கள் நாயத்திரு புள்ள பார்த்த உடனே ஒரு வகை போகுது கையை பிடிச்சி பார்த்து மோக்குறான். தங்களே நீ இருப்பில்ல ரெண்டு நாளாக போயிடுவில்லா என்ன வீட்டுக்கு வரணும் ஒரு என்னமோ டீயை குடிச்சிட்டு போ ஒரு மரியாதை. இந்த பார்வை இருக்குதப்பா, இது என்னுடைய பள்ளியில் இந்த மஸ்திதி ஹாதா என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு ஆண்டு காலம் ஆக காயல்பட்டினம் பெரிய ஜும்மா பள்ளி சிறிய ஜும்மா பள்ளியில் 50,000 வருஷம் 50,000 வருஷம் ஒரே ஒதுவோட இருந்தால் நீ எந்த உச்சத்துக்கு போவா, அதை விட அப்போ நான் போயிடுவான்னு சொன்னாங்க விளைஞ்சி. அதுக்கு தான் இந்த குத்துவியா மனுஷன் வச்சது எதுக்கு, வேற ஒன்றுக்கும் இல்லை. மக்கள் ரொம்ப சோம்பேறியாக போயிட்டாங்க வாங்கிட்டாங்க, தைக்கார ஆபத்துக்கு பார்த்தாலும் ஆள் கம்மியாகுது, எங்கே பார்த்தாலும் ஜமாத்து தொழுகையெல்லாம் எல்லாமே அள்ளி போட்டு குத்துற மாதிரி தான் இடிக்குது, ஒன்றும் ஒன்றும் இல்லை. சரி காலம் போனாலும் ஒரு வார்த்தை நாய் சொல்லலாம் சொன்னால் நாம் இந்த காலம் இங்கே பார்க்கல, ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னே ஹாங்காங்கில் நான் பார்த்துட்டேன். தைக்கா சாஹிப்னு அந்த மாதிரி பொடி பிள்ளையா இருக்கிற காலத்திலே நாங்கள் அதை பார்த்துட்டோம். போய் வைக்கிறவங்களும் கூட்டாளி அங்கே இங்கே போய் வியாபாரம் பண்ணுறது சீனக்காரன் அங்கே இங்கே போகிறது. ஒரு நாள் நம்ம கூட்டாளி சொன்னார் ரெண்டு மணி போனோம் மச்சான், அவன் சொல்ல மச்சான் பிரே மகரிடிவு மற்றதான் தான் பரவாயில்ல, இச்சாவை கொஞ்சம் நவட்டி தொழிக்கலாம் எப்பவும் தொழிக்கலாம். இந்த மகரிவு பிரச்சனை ஒன்று இருக்குதா, அசரு பிரச்சனை அது ரொம்ப இதான இக்கட்டான ஒரு நிலைமை. எப்போ ஒதுவார் சீன வியாபாரம் தானே ஒரு தடவை இப்படி தான் போன உடனே ஆ இப்படி பார்த்தான் ஏ மச்சான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் என்ன சொல்லாமா பாத்ரூம் ஒழிச்சுக்கிட்டு வந்து அங்கண்ணா ஆ செலவாக போட்டு தெரியுமா நாத்தன்றோட நேராக இருக்குங்க போல எப்படி தான் இருக்குன்னு தெரியும். அதனால் அதுக்கு எங்கே போனாலும் போட்டு போட்டு தொழுவான் தொழில் விடிச்சேன்னா அவன் அவன் மிஸ்டர் லீ அவன் பேர் வந்து அவன் எப்படி ஆ வந்து பார்த்து சரி அவன் சொன்னான் டீம் ஆஃப்டர் அ லாங் டைம் ஆ என்னவா ஸ்மால் மை கிராண்ட் ஃபாதர் டூ திஸ் தேம் எக்ஸசைஸ். நான் பொடி நாய்க்கிற காலத்தில் எங்கள் அப்பா இதே மாதிரி எக்ஸசைஸ் இருப்பார், ஒரு நாளைக்கு 4 தடவை எடுப்பார். அடே நாசமாக போச்சு இவன் எங்கட புள்ளியால தெரியுடா, நீ லீ இந்த அலி தான் லீ என்ன மாண்டானே முஸ்லீமுக்கு மா மா முஸ்லீம் மான் வந்துட்டாவா ஒரு முன்னுக்கு இருந்தால் முகம்மதுக்கு மா மா அந்த ஒரு லீ அப்படியா இந்த எக்ஸசைஸ் எடுப்பாரா ஆமாம் இப்படி தான். எனக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்பாட யாவும் வந்துட்டு அவர் சேம் எக்ஸசைஸ் இப்படி எடுப்பார் இப்படிம்பார் போவார் இப்படிம்பார் ஒரு நாளைக்கு செவரல் டைம் செய்வார். அடே அள்ளி போட்டு குத்தி ஊட்ட தேடாதுக்காடு எங்கேயாவது ஒரு அடே உடனே உனக்குறேன் அடே நீ எங்கன்னா முஸ்லீம்டா முஸ்லீமா ஆ முஸ்லாம் முஸ்லாம் ஆமாம் அங்கே முஸ்லீம்னு என்ன பண்டி அறிஞ்சிக்க மாட்டேன் அங்கெல்லாம் முஸ்லீம் ஒன்று அவனை பார்த்து எப்படி அவனை கொண்டு போய் இன்னும் அவனை பார்த்து எல்லாம் பார்த்து அவன் சொல்கிறேன் நம்மளாம் முஸ்லீமா சொல்கிறா வாங்க பாருங்க
அந்த அப்பாட கபரில் கிடக்கிறோட துவா பரக்கு தானே என் பிள்ளைகள் மார்க்கம் தியாமிக்குதே, எங்கள் வீட்டில் ஒரு சீதை போய்க்கிறாள், அவளோட பரக்கத்தில் கல்பு ஹயாத்தாக போயிடுச்சு. அவளை பேர் மறுபடி என்ன இழுத்தி நம்ம அவனையும் அஞ்சு நேரம் தொழுறது ஜும்மாக்கு வரணும், வாங்கு நீ ஜாஸ்தியாக இல்லை ஒரு களிமா சொல்லி இந்த அளவுக்காது இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் படைச்சிருக்க கூடாது. ஆரஞ்சு போடணும் அப்போ அவன் சீனக்காரனுக்கு ரொம்ப இது, எதுக்கு பயந்தாலும் பயப்பட்டாலும் பேய்க்கு மூத்தா போகணுமா, நமக்கு அந்த கூட கிடையாது. திமிரு பிடிச்சவனாக இருக்கான், கப்பலில் போட்டு வந்தோன்னு அவனுக்கு தெரியும் நேரம் இங்கே வந்துடுவான்னு சொல்லிட்டு. ம் விளைஞ்சா நம்ம சுண்ணத்தொழில் ஜமாத்துக்காரன் எப்படி நடத்தினா மற்றவங்க நடத்தினா சொல்லணும், போடுறதோட போடு ஒரு பவுனையும் போட்டு அடக்குங்கடா. ஆ ஏன் பவுனை போட்டு அடக்குவா ஒட்டுறத்தில் போட்டு? ஆமாம் அப்படி போட்டால் தான் வெளியே வந்தோடனே பவுன் கிடக்குது யாரும் தூக்கிட்டு போயோன்னா அங்கே நிற்பான், இல்லைன்னா நேராக இரும்பு பொட்டிக்கா எங்கே வந்துடுவான், இரும்பு பொட்டிக்கா வந்துடுவான், நோம்பு எங்கே வச்சு போகணும் நின்றுட்டு போகணும், போனோம் விசாசாக வந்துடும் அங்கே நிற்கிறதுக்கு அவன் கபூரில் ஒரு பவுன் அரை பவுனையும் போட்டு வச்சு அடக்குங்க. அப்போ அந்த பவுன் யாரையும் தூக்கிட்டு போயிடும் அங்கே நின்றுட்டு நிற்கும். அது போல் சீனக்காரன் நாய் சொல்லி சொல்கிறா, ஆ சஹாபாக்களே சொல்கிறா ஒரு காலம் வரும் எந்த அளவுக்கு மார்க்கத்திலும் இதே இல்லாமல் தேஞ்சு போயிடும், தேஞ்சு ஒன்றுமே இருக்கா. அந்த காலத்தில் இருக்கிற கிழவிகள் இருப்பார் இல்லையா, கிழவிகள் பேரனையும் போட்டுன கையில் பிடிச்சிட்டு போவா. இப்போ ஹாங்காங் வச்சுக்கிறங்க, இப்போ பள்ளி இருக்குது வந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் வாப்பா ஆப்ஜெக்ட் அப்பானோ இந்த இடத்துக்கு வருவா, வந்து போவோம் சரி வாங்க நாமளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கிற கிழவன் கிழவிலாம் பேரன் பேத்திலாம் கொண்டு வந்து பள்ளியில் வச்சுட்டு இது சொல்லிட்டீப்பா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டீப்பாக்க, நாமளும் கொஞ்சம் சொல்லுவோமா, ஆ எல்லோரும் சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவா, கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த இடத்துல வருவாங்க, லா இலா இல்லாத முதல் சொல் சரி போயிட்டு வருமா அப்படின்னு போயிடுவாங்கன்னு. அப்போ ஒரு சாஹிபி கேட்குறாரு, ஆ என்ன அந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், எதை தவிர வரும் இந்த இடத்துக்கு வரும் என்ன இடம் இந்த இடத்துக்கு வருவாங்க இந்த இது சொல்லிட்டு இருப்பாங்க போவாங்க. உடனே இவ கேட்குறா, ஆ அது என்ன அப்போ அவ அதனால் என்ன கிடைக்க போகுது வாங்க போகுது என்னு சொல்லி அந்த சாஹிபி வாயில் டக்குன்னு வார்த்தையை விட்டார். அவள் வாயில் வந்தபோது ஒன்று நான் சொல்லலாம், அதனால தானே கிடைக்கிறதுலாம் கிடைக்கும், ஒரு சொல்ல சொல்லிட்டு இருக்கிறானா, அதை கொண்டு தானே அவன் நிலத்தை விட்டு ஈரத்தம் வருவான். அதுக்காக நீ அல்லாஹால அதிகாவது தெரிஞ்சு வச்சுங்கயா, அந்த அளவுக்கு மார்க்கம் எப்படி மார்க்கத்தில் மக்கள் போனிப்பு இல்லாமல் அந்த அளவுக்கு தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் விளைஞ்சா. அப்போ நாய் சொல்லதால என்ன சொல்கிறாகா, மனுஷனை மனுஷனாக பாரு, கண்ணியமாக பாரு, யாரை பார்த்தாலும் மேலே பாரு. இப்போ எப்படி ஆ அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும், யாரை பார்த்தாலும் இது யார்ட பார்வா இது இப்ளீஸ்ட பார்வா, ஆனால் ஹைரம்னு அவரோட மேலான ஆள் இவரோட. அந்த காலத்தில் ரசாலிமா சொல்கிறா பள்ளிக்கு போயிடுவா மஸ்தித் நபியில் போய் யாராவது ஒரு ஆள் போய் வீட்டு போய் உஸ்தாத் என்ன எனக்கு இது எப்படி செய்துக்கிறதுன்னு அப்படியே கேட்பா, தஸ்பி ஓதிட விட்டு ஆ மெதுவாக தஸ்பி எடுத்து இடது கையில் வச்சுட்டு வலது கையில் சொல்லுவா, அந்த தூண் சாஞ்சிருக்கிறாள அவள் என்னோட விஷயம் தெரிஞ்சாலே அவள்கிட்ட போய் கேளுங்கன்னு இவ இவளை காட்டுவா, இவள்கிட்ட போய் வஸ்தாது ஆ எப்படி ஆ ஆன்னு கேட்பா, அவ வாசிட்டுப்பா அந்த தசுவத்துக்கு இந்த வச்சுட்டு அந்த துணைக்கிறாள அவள் வயசில் குறைஞ்ச ஊத்தான், வயசை பார்க்காதீங்க எனக்கு நரைச்சி போச்சு அவளுக்கு நரைக்கலன்னு அவள் ஹாஃபிஸு குரான் சின்ன பிள்ளையிலே பெரியது இப்படியா அவள்கிட்ட போங்க. இப்படியே அந்த காலத்தில் 139 தூண் தான் மஸ்ஜித் நபிக்கு மரக்குச்சினால் இந்த கசாலிமான் சொல்கிறான் சஹாபாக அப்படின்னு பெருசான போகிறோம். இப்படியும் சுற்றி அவள்கிட்ட போங்க அவள்கிட்ட போங்க, அவள் என்னோட மேலானவோ இதை உங்களுக்கு லேசுப்படுத்தி தருவாங்க, ஏன்னா என்னோடவும் விஷயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு எளிதான நடமை. அப்போ யாரை பார்த்தாலும் ஓஹோ ஹைரும் மின்னி அவர்கள் என்னோட மேலானவர்கள் உயர்வானவர்கள்னு சொல்லி கண்ணியமாக பார்த்துட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். இப்போ எப்படி இருக்குது, ஆனால் ஹைரமின் ஏன் அங்கே போனீங்க இங்கிட்ட வரலையே, ஆனால் ஹைரமின் அவரோட நான் மேலானவன். அப்போ நாய் சொல்லா அலிசன் சொல்லிக்கிறா, நலுரு ரஜிலி இலா ஹீஹி அலா சவுக்கின் ஹைரும் ஃபி சனதன் ஃபி மஸ்திதி ஹதா, ஒருவர் தன்னுடைய சகோதரரை மரியாதையாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இதோ இந்த என்னுடைய பள்ளியில் ஒரு வருடம் தொடர்ந்து ஏத்திக்காக இருக்கிறதோட ஹைருன்னு சொன்னான்,
அப்போ எவ்வளவுக்கு சமங்கிற அல்லாஹ் ரசூலுக்கு தான். லைலத்துல் கதிர் ஹைரம் மின் அல்பி ஷஹர்னு சொன்னான், ஆயிரம் மாதத்துக்கு சமம்னு சொல்லலாம். ஆயிரம் ஒரு நாளை பார்த்து கேட்குறோம், ஆ என்ன இருக்கு யார் எவ்வளோ பணம் வச்சுப்பாரு, ஆ அப்படியே இல்லை இல்லைன்னு பார்த்தாலும் இத்தனை கோடி வச்சுப்பாருப்பா அப்படியா, ஆ ஆமாம் திருநெல்வேலியில் அவருக்கு சொத்து இருக்குது, வச்சுக்கிற காரை பாருங்க, விலை கூடின காரு இன்னும் இந்த சொத்து அதெல்லாம் பார்த்தா இவ்வளோ குறைஞ்ச பட்சம் இவ்வளோக்கு மசக்கம் இல்லைன்னு சொல்ல முடியல. அதை போல தான் லைலத்து இருக்கிற ஆயிரம் மாதத்துக்கு மசக்கம் இல்லை, அது எவ்வளோ சமங்கிறோம் அதுதான் ஒரு சூழ்நிலை. அதை போல தான் இதை சொல்லிக்கிறா. அதை போல் இந்த குத்வியா மஞ்சள் வச்ச நோக்கம் இருக்கு, விக்கிரி செய்கிறது வாங்குறதுன்னு இல்லை, வந்து கூப்பிட்டு இன்னைக்கு இன்னார நாளுப்பா என்னப்பா இன்னைக்கு யார் நம்ம பாலப்பா நாயத்திர நாள், இன்னைக்கு தர்பா அப்பா நாயத்திர நாள், இன்னைக்கு லொகவி அப்பா நாயத்திர நாள், அவ ஆள் எப்படி தெரியுமா இப்படி போட்டாள் இப்போ வர்றவன் பார்ப்பான் அப்படியா இவ்வளோ நாளை எனக்கு என்ன லொகவி அப்பான்னு இருப்பா போக்கில் பசலாம் மலைக்கும் பார்த்து சொல்லான்னு இவ்வளோ விசேஷம்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ வேலை செய்திக்கிறாளா பாலப்பான்னு போயிட்டு வருவான், போயிட்டு வர நேரத்தில் சலான்னு சொல்லிட்டு போகிற ஏன்னா அதுக்கே தீர அவளுக்கு சேர்ந்து இல்லை அந்த ஆளுக்கு சொல்கிற அவளோட அவன் மேலே உள்ள மூழுது அவன் மேலே மறுதியால் இருக்குது. ஒரு நாள் பிள்ளைகள்லாம் போனான் பாலப்பா இருக்கு நேரத்தை போனான் பிள்ளைகளாம் போய் சின்ன பிள்ளைலாம் போய் அப்பா 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 சன்னியாசி பறக்கிறான்ப்பா சன்னியாசி பறக்கிறான் சன்னியாசி பறக்கிறானா நூறுக்கு மேலேயா உனக்கு கேட்டா அப்பா அவன் நிமிந்துக்கிட்டு பறக்கிறானா கவுந்துக்கிட்டு பறக்கிறானான்னு கேட்டா எப்படி பாலப்பானா என்ன சொன்னான், இப்படி கவுந்துக்கிட்டுன்னா நம்ம சுஜித்துக்கு போய் குப்பரா கிடப்போம்ல சுஜித்தில் கிடக்கிறம்மா, இப்படி பறக்கிறானா அல்லது நம்ம நிமிந்து படுத்திருப்போமா வானத்தை பார்த்து நிமிந்துக்கிட்டு பறக்கிறானா கவுந்துக்கிட்டு பறக்கிறானான்னு கேட்டான். இல்லைப்பா இப்படி பார்த்துக்கு நம்மளை பார்த்து சிரிச்சு தலையாட்டி தலையாட்டி சிரிச்சுக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு பார்க்குறான், அட சேத்தான் உடனே வேற ஒன்று அட சேத்தான்னு சொல்லிட்டு அவ கட்டிடு சேத்தான் அப்படி அடித்து இறக்குண்டான், அவனை அரைஞ்சு கொண்டான் ரெண்டு கட்டையும் பறந்துட்டு போய் அட்டி டம் டம் அடித்து ஆளை கொண்டு அட்டி பொட்டுன்னு வாயிலேருந்து சாமங்கிறவனு வந்தவனுக்கு அடை எரும மாடு அட அறிவு கட்டவனை உனக்கு அவன்டா இதை பறக்க படிச்சிருந்தான் அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு ஒரு மணி நேரத்தில் இல்லைன்னா உன்னையும் அவனையும் சேர்த்து அழிஞ்சு தொலைச்சிடுவான், ஒன்னையும் அவனையும் சேர்த்து அழிஞ்சு தொலைச்சிடும் ஒரு மணி நேரத்தில் வந்து நிற்கணும், போகிற நேரத்தில் அறிவு கட்டவனே ஒரு மனை வந்தால் நிமிந்துட்டு பறக்கணும், கடல் வந்தால் காடு கரையானதா கவுந்துட்டு பறக்கணும், கூட்டு வரான் வாயில் போடுறான் பறந்துட்டான் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கும் எல்லாரும் கூட்டு பார்த்து பார்த்துட்டியா எனக்கு அவன் கும்புன்னு வந்து சேர்ந்துட்டான் பெரிய சடை கிடலாம் வந்து வந்து காலிலேயே விழுந்துட்டான் அப்பால காலை வேணும் கேட்டேன் ஏன்டா அறிவு கேட்டேன் ஒழுக்கம் கெட்ட பயலுக்கு பறக்கிறதுக்கு படித்து கொடுத்த நீ தானடா முதல்ல அறிவை படித்து கொடுக்கணும்னு பார்க்க வேணாமா என்னடா சாஸ்திரம் என்னடா தர்மம் ஊர் மனைகளில் பறக்கிறாங்க பொம்பளை பிள்ளைய குளிச்சிட்டு இருப்பாங்க ஒதுங்கிட்டு இருப்பாங்க என்ன செய்யணும் நாடு மனை வந்தவுடனே அப்படி வானத்தை பார்த்து நிமிந்துடணும் கடல் வந்தால் கவுந்துடணும் காடுகளில் இப்படிவோம் ஆ இருக்காங்க அவர் சொல் எஜமானே நீங்கள் சொல்கிறதான் சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறதான் சட்டம் அப்படித்தான் ஆ இந்த பையா திமுறை பிடிச்சி ஒரு அகங்காரத்தில் இப்படி செய்திக்கிறான் ஆன்னு சொல்லி இந்த மாதிரி அர்ப்பணங்கள்லாம் பறக்கத்துக்கு படித்து கொடுத்துக்கிறான் அவன் அப்படியே கண் கலங்கிறான் நிஜமான இது தவறு நடந்திருந்தாலும் இதுலேயும் ஆனவன் நன்மை நாடி இருப்பான் நாங்கள்லாம் காடுகளில் மகாரிஷிகள் இருக்கிற வாங்குகிறோம் ஆனால் நீங்கள் மனுஷர்களாக இருந்துட்டு இங்கேயே பெரிய சிவஞானியா ம் சிவனை அறிஞ்சு கொண்டாடக்கூடிய பெரிய ஆளாக இருக்கிறியான்னு சொல்லி எனக்கு ஒஸ்தாது நீங்கள் தான் அவன் சொன்னான் இப்படி அடிச்சிட்டாங்கன்னோடனே இன்னொரு ஆள் வந்து பறந்து வந்து பிடிச்சாங்கன்றாலும் சொல்லலை இன்னொரு ஆள் பறந்து வந்து அடித்தார் பிடிச்சாலும் சொல்லலை உங்களோட மீறுவடி கட்ட வந்து அடிச்சதுன்னு சொன்னான் சொன்னவனையே நீங்கள் யார் எப்படின்னு வழங்கிக்கிட்டேன் ஆ நீங்கள் சித்தில் மறைஞ்சவங்கள சத்தில் மறைஞ்சு ரெண்டு கை கை ரெண்டு கை சித்து கை சித்துக்குன்னா வாசிலாத் சின்ன வாசிலாத்து பண்ணுறது காட்டில் இருக்கிற மான இது பண்ணுறது அப்போ கடலில் இருக்க சுறாமீன வாயை கட்டு இதை போல சித்து ரியாலத்துன்னு சொல்லி அதுக்கு உரு போடுறது இத்தனாயிரம் தடவை ஓதி வச்சுக்கிட்டு தண்ணியாக ஓதி கொடுத்தா விசக்கடி இறங்கிடும் சூன் ஊதுனா விசக்கடி இறங்கிறோம் இதை இருந்தால் இதாகிரும் என்ன சந்திரக்கிற நேரம் சூரியக்கிற நேரத்தில் வீசிக்கிட்டு வச்சுக்கிட்டா சித்துக்கை சின்ன வாசல் அது பண்ணால் கொடிய வருமா பாம்பு கொல்லி இது அது சில காலத்துக்கு தான் வேலை செய்யும் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு சில கருவிகள் தேவைப்படும் ஓதுன அசா கம்பு அது இது என்ன மாதிரி இன்னும் ஒரு இதை வச்சு தான் செய்யணும் நீங்கள் சத்துக்கை நீங்கள் இறை உள் இறைவனிலேயே உங்களை அழித்து இறைவனை கொண்டே தரிப்போட்டான் அதனால தான் உங்களுடைய உத்தரவை என்னது இந்த அகிரினை
சுய புத்தி இல்லாத உயிரற்ற இந்த ஜடமான அடுப்புல வச்சு எரிக்கிறதுக்கு லாயக்கான இந்த மரக்கட்டை உங்களை வழி போட்டுச்ச. அப்போ உங்களை விளங்கிட்ட, நீங்க தான் ஆளு. இவ்வளவு காலம் நான் ஏங்கி கிடந்த, நாங்கள்லாம் சித்தர்கள், சித்தர்னா சித்தி பெறுறாள், சித்து என்னமா செய்துட்டு இருவான். நீங்க தான் உஜூது, லா உஜூத இல்லா உஜூதல் ஹக்னு சொல்லி, என்ன லா உஜூத இல்லா உஜூதல் ஹக்னு சொல்லி, நான் என்பதை விட்டு வேறு என்பதை விட்டு அவன் தான் என்பதிலே ஒன்றி அவன்லேயே ஃபனாவாயி அவனுக்கொண்டே பகாவானவர். உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அவன் காலில் உழுந்து எனக்கு இது பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு போனான். இப்படிப்பட்ட வல்லமுடைய ஆள் யாரு? நம்முடைய பாலப்பா நாயகம் விளங்குச்சா? ஆ, அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால் கேளுங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு சொல்கிறோம் ஒவ்வொரு தீர்வு. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவளை கொண்டு. அப்புறம் ஒரு புள்ள வந்தா, ரொம்ப குடும்பத்து நெருக்கமான ஒரு புள்ள வந்து சொன்னால், இன்னைக்கு ஹார்ட்டில் இதாக இருக்குது, நெஞ்ச பிளக்க போகிறேன்னா பிளந்து மட்டும் வால்வு எடுத்து பார்ப்பான். வால்வுக்கு வால்வு அசடாக போய் தான் தனி வால், அதுக்கு மட்டும் 80,000 ஃபீஸு ஊரில். ம், அப்புறம் இது அழிக்கிறதுக்கு நான் 5,000, 5,00,000 நினைஞ்சும் சொல்லிட்டேன். நான் எல்லாம் சொன்னேன், வேற எல்லாம் சரி பண்ணி போ, போகிற வழியில் அப்பாட்ட சரான்னு சொல்லிட்டு அப்பா அவங்கள போய் ஆச்சியார் சொன்னான், நீங்கள் சன்னியாசியவே உங்கள் மீறுடி கட்டி வச்சு அடித்து விட்டுட்டு போயிட்டியா? ம், உங்களை பற்றி இப்படி தான் சொன்னான். இருக்கிறான் அப்பா, எனக்கு செலவழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல செலவாக செலவழிக்கலாம். இருந்தாலும் பயம் வேற காட்டுறானே, போகலாம் இப்படி என்ன செய்யணும் விளங்கலையா? சொல்லி அப்பா, உங்களை பற்றி தந்த உமாவுக்கு 3 குர்ஆன் முடிப்பேன், 3 குர்ஆன். உங்கள் வாப்பாங்களுக்கு ஒன்று, உங்கள் ஷேகாங்களுக்கு ஒன்று முடிப்பேன். நாய் சொல்லாலிதான் கேட்டால் யார்கிட்ட நன்றி செய்யா? உமாக்கு, பின்ன உமாக்கு, உமாக்குன்னு 3 தடவை. அப்போ வாப்பாக்கு சொன்னான், உங்களை பற்றி தந்தால 10 மாதம் சுமந்து நெஞ்சில் பார்க்க, அந்த சீதாவிக்கு 3 குர்ஆன், உங்கள் வாப்பாவுக்கு ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. நாயமே நான் செய்கிறேன், இந்த கர்மத்தை கொஞ்சம் லேசாக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போ. நான் ஒரு வேளை அஜன் முடிஞ்சாலும் அல்லாத்தாலும் அதை சவுக்கிட்டு ஒரு நல்ல முறையில் கொண்டு வருவான்னு சொல்லி, அதுக்கு போய் 2 நாள் முன்னால் வந்துட்டான். என்னடா பைபாஸ், அங்கேயும் தான் போன போடு, இங்கேயும் பைபாஸுக்கு போனா இல்லையா? போன ஒன்று அவன் டாக்டர் சும்மா இல்லாத, இங்கேயே ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு போனது தான். ஏன்னா மாபூ உஸ்வானி டாக்டருக்கு இது தெரியும், சர்டிஃபிகேட் போன உடனே அங்கே எங்கே என்னது என்னமோ லட்சுமி மிஷின் அனுமதிக்க மதுரையில் மீனாட்சி லட்சுமி அமீசி அங்கே போயாச்சு. போனவனும் யாருக்கு அவன் பண்ணுற ஆப்பம் தான், இப்படி பார்த்துக்கிறான். பார்த்துட்டு யாருக்கு பைபாஸுமா? யாருக்கு? எனக்கு தான். இப்படி ஒரு அடி உங்களுக்கா? யார் சொன்னா? உங்கள் கையை முடிங்க, முடிங்க, நடங்க நினச்சி கீழேந்து ஒன்றாவது நடத்தி ஏனிப்படுறேன். ஆ, எழுத போங்க, 2வது 4வது மாடி கொடுக்குறேன். இழைக்குதா? யார் சொன்னா? தேவையில்லையா? இதெல்லாம் தேவையில்லையான்னு அவன் இவனுக்கு கை என்ன, இந்த மாவோசி டாக்டர் தான் இங்கே அனுப்பி வச்சா வாங்கினான்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும் கதா. உடனே இல்லை, இப்போ இந்த இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்கேன் வேணாம், ஸ்கேன் இப்போ தேவை, நான் தானே சொல்கிறேன். உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்தால் ஒரு மாடி ஏற இலை, நான் இலை தேவை இல்லைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி 4 மாடி உனக்கு கூட்டு வந்துக்கிறான். தேவையில்லை, சும்மா தேவை, உனக்கு ஃபோனை போடுவாங்கன்னு சொல்லி இங்கே உணர்ந்துட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா விளைஞ்சா அப்போ உருவ உருவ. அப்போ நான் சொன்னேன், அப்போ டாக்டர் பைத்தியமா, ஸ்கேனுக்கு பைத்தியமா, அப்படித்தான் இருந்துச்சு. நீ போய் இதெல்லாம் சொன்னோன்னு அப்பாங்கள்ட்ட ஒரே ஹிம்மத்தா, ஒரே உங்கப்பா வச்சு உங்கள் அம்மாவுக்கு 3 குர்ஆன் முடிப்பேன், உங்கள் அப்பாவுக்கு 1 குர்ஆன், உங்கள் பிள்ளைகளுக்கு முடிப்பேன் என்று சொல்லி நீ ஒரு துவாக்கிற. உனக்காக நீ பழப்பா நாயம் இந்த பாரு, உலகத்தில் புகழப்படுறது எகலப்படுது, எகலப்படுறது புகழப்படுது. ஒரு சாகத்தின எப்படி பாருங்க, சாய் சுபகுலாக இப்படி போயிட்டுருக்குறோம். ஆனால் சுபகுல போகிற நேரத்தில் வாங்க சொல்லிட்டு போகிறோம். சில வீட்டில் முன்னுக்கு ஒரு ஜான்ஸ் லைட்டு பற்றி வச்சுக்க மாட்டோம், சில வீட்டில் போட்டு வச்சுப்பா இல்லையா, சமயத்தில் போஸ்ட் லைட்டு இல்லாட்டா. பாருங்கள் புண்ணியமான வேலை, நான் தெரு லைட்டுன்னு வச்சுக்கிறேன், போட்டால் என்ன, ஆனால் புண்ணியமாக வாழ்த்திட்டு போகிறாரு. அங்கே போனார், தொழுனார், சரி உட்காந்து இஸ்ராக்கு தொழிட்டு போவோமான்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் தொழுனார், ஜமாத்து பண்ணி அங்கே உட்காந்து இங்கே வரக்குள்ள பார்க்குறாரு. தெரியாது, பாருங்கண்ணா பணத்திமுறா இப்படி போட்டு வீணாக்குறாள், எவ்வளோ கரண்ட் போகும் தெரியுமா? அவள் சுவிட்சாக பண்ணால் மறந்துட்டா, எந்த வீட்டில் போக்கில் வாழ்த்திட்டு போனாரா அந்த வீட்டில் 3/4 நேரத்தில் என்ன இப்படி வீண் வரைஞ்சிடா இஸ்ராக்குள்ளே, லைட்டை போத்து வீணாக போத்து கதவை திட்டி எங்கே லைட் எரிஞ்சிட்டீங்க அமுத்துங்கங்கன்னு சொல்லுவான். சரியா, அதை போல் திட்டிகிட்டே போகிற சாயந்தரம் இப்படி 4:30 5:30
ஆறு மணிக்கு போகிறதுக்குள்ள அஞ்சரை மணிக்கு போகக்குள்ள பார்த்தா ஒரு வீட்டு வெளி லைட்டு எரிஞ்சிட்டு பாருங்க எப்படி போட்டு வீண் வேறையும் செய்கிறாங்க வாங்குறாங்க பொறு பொறு பொறுன்னு போகிறாரு. அங்கே போகிறேன் மாறி தொழிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்து இஷ்டி யாராக தொழுனார் வாங்கினார். திரும்பி வரக்குள்ள அவருக்கா பாருங்களேன் எத்தனை வீட்டில் ஜான்ஸ் லைட்லாம் வச்சுக்கிற போட வச்சுக்கிறா அவ்வளோ யாராக வந்தால் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு போட்டு இந்த வீட்டுல போகிறேன் அவருக்கு தெரியும். அப்பா நீங்கள் போக்கில் புரு புருன்னு போனில்ல அந்த மனுஷன் தான் அவுட்டில் தான் சுவிட்சை ஆஃப் பண்ண மருந்து வச்சுட்டோம். அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எதை பாராட்டுனீங்க அது எகலப்படக்கூடியதாக நீங்கள் எதை எகழ்ந்தீங்க பாராட்டு. இந்த உலகத்திலேயே பார்க்குறோமே உலகத்தில் பாதிக்கு மேலே எப்படி வந்துடுது அதை போலத்தான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் தான். மாவுசுவான் டாக்டர் சொன்னால வாங்கினால ஸ்கேன் பார்த்து அங்கே அனுப்புனால ஸ்கேன் போயா சொல்லும். இப்போ அப்பாட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போன பிறகு அவனை அனுப்பி என் பிள்ளைய பாட முகத்தை பாரு இந்த பிள்ளைக்கா தேவையா முகத்தை பாரு நீ வேணா கூட்டு போ கையை பிடிச்சி ஏற்றி பாரு ஏறு நாலு மாடி ஒன்று மில்லியன் நிலத்தனுக்கு பம்பிங் கோளாறு அதெல்லாம் இருந்தானே இப்பெல்லாம் ஏறலாமா ஒரு மாடி ஏறினாலும் உட்காந்துருமா இதுக்கு மேலே என்ன இருக்குது ஸ்கேன் எடுக்கணும் அனுப்பி. இப்போ பாலப்பான இது கராமத் சூறான் இப்போ நடந்து பக்கத்தில் ஏன்னா ஒரு மாதம் ஏன்னா ஐயோ தம்பி ஆமாம் ஐயோ தம்பிக்கும் தெரியும் இந்த விஷயங்கள்லாம் ஆமாம் ஆ சொல்கிறேன். அப்போ அதை போல் ஒளிமார்களுங்கிறவங்க ஹால் ஹயாத்தில் மட்டும் இல்லை பெரிய ஆட்கள் சொல்கிறா ஹயாத்தில் தான் எல்லாத்துக்கும் விசும்புமே மோமினுக்கும் விசும்புது யார் காஃபிர் ஆண்டவன் இல்லைங்கிற நாஸ்திகனுக்கும் விசும்புது என மன்னிக்க முடியாத குத்தி என வைக்கிறவன் அவனுக்கும் விசும்புது என்ன. அப்போ ஒளிமார்கள்னா யாருன்னு சொன்னால் பிறக்கிறதுக்கு முன்னையும் அவங்களுக்கு அம்பலம் இருக்கு எப்படி அவளை கொண்டு உதவி பெறலாம் ஹால் ஹயாத்திலையும் பெறலாம் அவங்க மறைஞ்ச பிறகும் முக்காலத்திலும் அவளை கொண்டு அது எப்படி பிறக்கிறதுக்கு முன்னே எப்படி ஒளி நமக்கு தெரியும்னு கேட்கக்கூடாது என்ன நான் சொல்லலாம் ஆகக்கூடிய குத்துபுலக்தாவை பற்றி சொன்னாங்கள மஹதி அலி சலாத்து வலாம் சையீது முகமது மகதி அலை சலாத்து வலாம்னு சொன்னாங்க இல்லையா பிறந்து இப்போ வந்து இப்போ பிறந்திக்கிறான் இப்போ இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ பிற 500 வருஷத்துக்கு முன்னால் இப்போ 200 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க இப்போ அப்போ அவ சொல்கிறா ஸ்ரீதேவி மகதி அலி சலாமு ஸ்ரீதேவி வருவேன்னு சொன்னாலும் நாய் சல்லா அலி சொல்லாம் என்ன வருவேன்னு சொன்னாலோ வருவேன்னு சொன்னாலோ அப்போ ஆகிரு கூத்து பையன் எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குதா எனக்கு இந்த தங்கடமான இடத்துல உதவி செய்யணும் உதவி கிடைக்கும் விளங்கிச்சா ம் ஹால் ஹையாத்திலையும் கிடைக்கும் பார்த்துட்டு வரோம் சாமிரா நாயத்தர் வரலாறுல இருக்குது பார்க்கத்தின் சீதம் பிறக்கிறதுக்கு முன்னே அது போல் அது போல் சதபுத்துள்ளா அப்பா நாயத்தர் சரித்திரத்தில் இருக்குது ஒரு தடவை ம் விளங்குதா அங்கே உங்களுக்கு தெரியுமா எங்கே போயிட்டு இருந்தா மக்காவுக்கு போனால் ஹுக்கா குடிச்சேன்னு அரைஞ்சிட்டா வாங்கி அவன் பார்த்தான் யாரோ வந்தால் வரத்தா இந்த மாதிரி அஜமி மாதிரி அடிச்சிட்டா திரும்பி வரக்குள்ள விரவ கட்டி வச்சு அடிக்கணும்னு சொல்லுவோம் அங்கேன்னு போடுறதுல ஒரு கை வந்து பொந்துச்சு துண்டாக முறிஞ்சிட்டு என்னது மரம் உடைஞ்சிட்டு மரம் வந்து உடஞ்சிட்டு கடைசியில் அவன் பார்த்தான் அட இது பின்பலம் உள்ள ஆளாக தெரியுறாள் அடிக்க போனால் இப்படி கையை போட்டு யாரை தடுத்தா பிடிக்குதுன்னு சொன்னேன் இப்போ தான் ஓ செய்தி வாலிதி முறிச்சிதி நான் உடக்குன அப்பா அவள் தான் என்னுடைய தலைவர் அவள் தான் எங்கள் வாப்பா அவள் தான் எனக்கு வழிகாட்டக்கூடிய சேகுன்னு சொல்லி இங்கே வந்தோன்னு உமா கேட்டா அப்பா செதுக்கு இன்னும் நீ போனியா உக்கா உடிச்சு நடிச்சியா அவன் வர என்ன எல்லாம் வாப்பா சொன்னாலாண்டு ஆமாம் என்னப்பா போகிற இடத்துல 9 மணி என்ன என்ன உங்களுக்கு என்ன வாப்பா சொன்னா அன்றைக்கி விக்ஸ் எடுத்து தரோ அதை எடுத்து தரோ இன்னும் மஞ்சனத்தையை வச்சு கையெல்லாம் வீங்கி போச்சுங்க வாப்பாக்கு என்னங்க எங்கே உளுந்து முறிஞ்சேன்னு கேட்பா இல்லையா எங்கெங்க உளுந்து முறிஞ்சியானா அப்படின்னு மாமன் இப்படியே சொல்லிவிட்டான் பிள்ளைய அடித்தா மண்டனத்துக்காகவும் கையை போட்டேன் ஏப்பா அப்படி இப்படின்னு உடனே சதகத்துள்ள அப்பா சும்மா அமைதியாக இருந்துட்டான் அமைதியாக இருந்துட்டு அம்மா அப்படி தாடுற அம்மா காக்கா அகமதா மூத்த காக்கா அகமது என்ன ரெண்டாவது காக்கா அவளுக்கு மூத்தவா சமைச்சது அப்பாவுக்கு தம்பி மஞ்சள் கோயில் அடங்கிக்கிறா இல்லையா இப்படி முதல் தெரியுமா அகமது காக்காவே நீங்கள் உண்டாக இருந்தீங்கள 3-4 மாதம் அப்போ திடீர்னு இன்னுங்க முருங்கைக்கீரை சாப்பிடணும் ஆசையாக இருக்குது முருங்கைக்கீரை சாப்பிடணும் ஆசையாக இருக்குதுன்னு சொன்னீங்கள ஆ ஆமாம் சரி ஏற்றி விட்டியா பெரிய மனுஷரை ஏற்றி விட்ட முருங்கைக்கீரை இங்கே இன்னுங்க இங்கே தழுக்கீரை என்னத்தை போடுங்க தழுக்கீரை என்ன இருக்குது இதில் வரீங்க வரீங்கன்னோன்னா வாப்பா காலை வச்சால
வச்சதோடு அந்த முருகன் இந்த கோப்பை பத்துன்னு வந்தோம். நீங்கள் யாவும் ஐயோ தீனு சத்தம்னு போட்டியில் கீழே வந்து நீங்கள் விழுந்துட்டு அடிபட்டு அடி ஓ துள்ளி துடிச்சி ஆ ஒன்றுமா இல்லை இல்லை நெசுக்கு சொல்லுங்கள் நெசுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலா ம் உடனே இவன் கேட்டா ஆமாம் இது இதெல்லாம் உனக்கு என்னென்னு தெரியும்னு கேட்டலாம். நீங்கள் யாம் ஐயா தீனு சொல்கிற நேரம் நான் தானே முருகன்தான் இல்லைங்களா உடனே குறிச்சி வந்து வாப்பா எப்படி எப்படி இங்கேருந்து ஆமாம் ஐயா தீனு சொன்ன உடனே குதுநாயத்தை கூப்பிட்றேன் நம்ம தூக்கிடுவோம்னு சொல்லி இங்கே தானே இருந்தேன். உடனே கீழே வந்து அவளை அப்படி அப்படி கைப்பிடிப்பாக பிடிச்சி நல்ல புள்ளியை போல் வச்சுட்டேன் சரியா. அன்னைக்கு அடிபடாமல் காப்பாற்றி விட்டுல என்ன ஹல் ஜெசா அவள் ஹெசானி அன்னைக்கு அவள் கொஞ்சம் இருக்கிற விதத்தை நான் பிடிச்சி இறக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் கவனக்குறோம் இருந்து இறக்கி விட்ற அடியா அவள் விளைஞ்சா அப்போ சதுக்குத்துலா அப்பா நுத்து முதுகுந்தன்ல இயக்க நேரத்துலையா பாப்பா கீழே ஒரு நேரத்தில் பிடிச்சி காப்பாத்தினா. அது மட்டுமா சுலைமாலி அப்பாவும் பிறக்கலையே சுலைமாலி அப்பாவும் பிறக்கவே இல்லை சதக்கத்து நீனா சதக்கத்துள்ள அப்பா பேருன்னா சதக்கா தான் சதக்கான்னு சொன்ன சதக்கா சதக்கா அல்லா பிச்சை அந்த சொல்லும்ல அது போல் சதகா நன்கொடை இவத்து கொடன்னு தான் பேர். அது யார பேர் ஆப்ஜெக்ட் அப்பாட பேர் அந்த சதக்கத்தை நெய்னார் அவ்வா சாகமீரா நான் இன்னைக்கு கந்து கொடுத்துட்டிருக்கிறோம் அந்த நாதாக்கள் ஃபக்கீர்களோ ஆளா இருந்தா போயிட்டு இருக்க நேரத்தில் என்ன எல்லாரும் அவ்வளோ தமாஷ் பண்ணுறது கொஞ்சம் தமாஷுன்னா வேற இல்லை நேரம் போகட்டா கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் பண்ணும்ல என்னமா அவன் எப்படி ஆளு சதக்கா வெள்ளுக்காக்க பகந்துதான்னு உடனே சுபஹானல்லாஹ் நான் பார்க்கலையேம்பா ஏன்பா காக்க வெள்ளையாக இருக்கும் பறாவை பார்த்தி பிள்ளைன்னு கூட கேட்க மாட்டான் பறாவை பார்த்தி பீலோ என்ன கொக்கை பார்த்தி பிள்ளைன்னு கேட்க மாட்டான் உடனே வெள்ளை காக்க பார்த்தீங்களா சுபஹானல்லாஹ் அப்படி நான் பார்க்கலையேம்மா அதுதான் எந்த இது படைக்க விடுவோம் இதை பார்த்துட்டே இருந்தா சாமியா நான் மெதுவாக சொன்னான் ஆமாம் நீங்கள் எல்லாம் சதக்கத்தை சதக்காக வச்சு கிண்டிட்டு இருங்க அவன் முதுந்தனில் ஒரு ஆளிக்கிறாரு பேரப்புள்ள அவன் முதுந்தனில் பேரப்புள்ள ஒரு ஆளிக்கிறாரு அவர் பேர் உடையவர் சதக்கா ஆ வருவார் அவர் தீனுக்காக குத்துப்பாய் இருந்தால் அவருக்கு ஒன்றும் பெரிய வேலைகள்லாம் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு புள்ள அவர் முதுந்தனில் இருக்கிறாருன்னு சொன்னான். யாரை பற்றி சொன்னா சதகுத்துல்லா அப்பாவை பற்றி சாகுமீரானாயம் வாபுச்சோட்டப்பாட முதுந்தன்லே இருக்கக்குள்ளேயே சொல்லிட்டா சதக்காட முதுந்தன்ல இருக்கிறாரு சதக்கத்தி பேருடையவர் சாஹு சரியா சரியான உச்சத்துக்கு போவா இப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி. இப்போ அதனால் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் இங்கே வர்றது வேற ஒன்றும் இல்லாமல் நல்லாட தப்பிக்கா நல்லாட வாயில் வாங்க ஒரு எட்டுக்கு இத்தனை நன்மை இத்தனை நன்மை அத்தனை நன்மைலாம் சொல்லி கூப்பிட்டு போவோம். நம்ம அங்கிங்கள இப்போ யார் எவரையோ பார்க்குறத பற்றி சொன்னேன் ஒரு சகோதரரை பார்க்குறதுக்கே இந்த மாதிரி இருந்தால் பெற்ற தாயை பார்க்குறதுக்கு சொல்லிக்கிறா சாம் சியாதி அப்பா தாய் தகப்பரை தாய் தகப்பரை கண்ணியமாக பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜின்னு சொன்னார். இந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறாந்தா எவ்வளோ 2 லட்சம் ரூபா இல்லாமல் நடக்க மாட்டேங்குது 2 லட்சம் ரூபா தான் பரவாயில்ல ஹயாத்து மோத்து ஒரு மாதத்துக்கு கிடையாது இங்கேருந்து போனால் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருவோம். ஏன்னா மற்ற இடத்துலையாவது ஹாங்காங்கு போயிட்டான் ஜப்பான் போயிட்டான் அமெரிக்கா போயிட்டான்னா கூட பரவாயில்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாப்பாவுக்கு ஒரு மாதிரியாகனா உளுந்தடிச்சு ஓடி வந்துடுவான். இங்கே போனால் முடிஞ்சு போச்சு ஒரு மாதத்துக்கு ஹயாத்து மோது கிடையாது அப்புறம் அவன் தர சத்து குத்து போட்டு இங்கே அனுந்துடுறான். ஹஜ்ஜு கபூலா என்னம்மா யாருக்கா தெரியாது என்ன இப்போ பக்கத்தில் சொன்னால் ஜெட்ல மாஜா சொன்ன என்ன டூரிஸ்டாக போச்சு டிவியில் போய் எல்லாமே ஏன்னா இப்போ எல்லாமே கூட ஒரே கடுமையாக சுத்து உம்ரா சுத்தா சுத்துன்னு விளம்பரம் போடுறான் போடுறவனும் அந்த காலத்தில் கௌபத்துள்ளா பார்த்துருவோம்மா. இப்போ சீதான் கட்டி வச்ச டவரை மணி டவர் சீதான் கட்டி வச்சுக்கிற மணி டவர் இருக்குதா என்ன அங்கே டவர் இருந்துச்சு லண்டனில் இண்டனில் அதை போல் டவரை போட்டு ஆ அவங்கரா வாங்க சரி சரி சரிம்மா அதுக்கு வாங்கன்னு போயிட்டு வந்தோம். தம்பி நீங்கள் நீயத்து எங்கே வச்சு வச்சுனா என்ன நீயத்துன்னு கேட்டாலும் அந்த போடிங்க இல்லை உங்கராக்கு எங்கே வைக்கணும் அட அதெல்லாம் பிள்ளைங்கள சாமான் என்னமோ சொன்னால் நீயத்து வைங்க வாங்கன்னு எங்கேயும் அதெல்லாம் சொல்லித்தருங்க. இப்போ அவன் அவன் ட்ராவல் அஞ்சுக்கானா அவனுக்கு காசு கட்டின கட்டுறதா அவனுக்கு 1 லட்சம் கிடைச்சா என்னத்த சொன்னான் போயிட்டு நேராக இங்கே வந்துட்டான். அதை விட இது இன்னொன்று சொன்னான் நக்கீமான போன தடவை வந்துட்டு போன தடவை போனான் அரபாத்து அந்த அரபாத்து முடிஞ்ச அடுத்த நாள் போனான் என்ன ஆளுக்க ஜோராக இருக்கு கொண்ட கண்ணிலும் ஜோராக இருக்குவாங்க ஆமாம் இங்கே தண்ணிக்கணும் இல்லையா நேராக மக்காவுக்கு போய் நம்ம உழுவுக்கு போய் குளிச்சு கிழிச்சு போட்டு வந்தோம்னு சொல்லி குளிச்சு போட்டு வந்தோன்னா ஒரு குடும்பத்தோட வந்திக்கிறாரு. இவங்க கேட்டாலும் சும்மா ஹஜியாக குளிச்சா மலத்து நீ இல்லைன்னா ஆ இவ்வளோ தூரம் வந்து மலத்தாமையாக குளிக்க போகிறேன்னு தானே அவன் என்ன அப்போ என்னாச்சு ஹஜ்ஜான்னு ஆசமாக போச்சு அட அங்கே போனால்
உம்ரா முடித்த உடனே அந்த என்ன ஏகராமத்தை சேத்தானு கல்லடிச்சிட்டு தலையை மொட்டை அடித்தா ஏறாமல் களைஞ்சி ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வைப்பாங்க. வச்சா அதை கொண்டு குடும்ப வாழ்க்கை ஹலால் ஆகிறது இல்லையா? குடும்ப வாழ்க்கை ஹலால் ஆகிறது இல்லையா? அதான் அப்போ அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டா ஹஜ்ஜு நாசமாக போயிடும். வேற என்னமாவது தப்பு செய்தால் ஒரு ஆட்டால் மாட்டா இருந்து கொடுத்துக்கிடலான்னு ஒரு கட்டங்கள்லாம் இருக்குது. ஹஜ்ஜே வீணாக போச்சு, மறு அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்யணும். அது மட்டும் இல்லை, அதுக்குள்ள தெண்ட குத்தமும் கொடுக்கணும். அப்போ எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தால் இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், வேற என்ன செய்யாது? இங்கே வந்து ஹஜ்ஜிக்காக வர்றா ஹாஜியாருடைய செம்செட்டின்னா ஹஜ்ஜிக்கு வந்துச்சு பலா பொட்டின்னா இது ஹாஜி கரம்போத்தல் இது ஹாஜி ஃபிளாஸ் தெரியுமா என்ன? மக்களுக்கு கொண்டு போயின்னா அரஃபாத்துலாம் புழங்கிட்டு தான் வச்சுக்கிறேன் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்போ அதனால் சகோதரர்களை இங்கே சாமி செய்யாத அப்போ தாய் தகப்பரை கண்ணியமாக பார்க்குற ஒவ்வொரு பார்வைக்கும் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜுண்டு. அப்போ சஹாபாக்களுக்கான அப்போ நாங்கள் இன்னொரு தடவை பார்ப்போம் அதிகமாக பாருங்கள். அல்லா கொடவில்லாம் இருக்கிறான், இது பெரிய ஹதீஸ் மாநில பார்க்குறோம். அப்போ நம்ம உமாவை பார்க்குறோம், பாப்பாவை பார்க்குறோம், மரியாதையான பார்வையா என்ன அப்படி நாரமீனா பூனை பார்த்த மாதிரி இப்படி பார்க்காம, புளி வாய போகிற புளி ஆட்டை பார்த்த மாதிரி பார்க்காம, உமா பாப்பா பார்க்கக்குள்ள செல்லமாக உகப்பாக கண்ணியமாக பார்த்தா நீங்கள் பார்க்குற பார்வை எத்தனை தடவை கண் மூடி விழுதோ அவ்வளோக்கெல்லாம் என்ன விளைஞ்சா சொல்லுது. ஆமாம் சொல்லியிருக்கு. அதை போல தான் நம்ம இப்போ தர்பா பணம் எல்லாத்தோட நாளாக இருக்குத. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, அவள் ஹால் ஹயாத்தில் உள்ளது. அப்போ ஒரு விஷயம், தர்பா பணம் எல்லாத்தனும் அவர்கள் அங்கே ஓதுலா நாயம் பிறந்த ஜீனலில் தான் அங்கே தான் பிறந்து அங்கேயே தான் வளர்ந்து அவங்க அண்ணன் தம்பி பேர் மூணு பேர் செய்த அகமதுன்னா அப்துல் ரஹ்மான் சொல்லி அப்துல் ரஹ்மான்ங்கிறோம் மக்கால் அடங்கிக்கிறான். இன்னொரு மற்ற சகோதரர் அங்கே போயிட்டா எங்கே ஆப்பிரிக்கா இவோ இந்துஸ்தானுக்கு வந்தான். இந்த இங்கே வர்ற நேரத்தில் அவளுக்கும் நாக்பூர் செறிவில் அடங்கிக்கிறான் தாஜுத்தீன் பாபா ரெண்டு பேரும் இந்த ஒரு தடவை எங்கிட்ட கேட்குற ஆள் கேட்டுட்டே இருந்தான் கல்கத்தாலேருந்து போகிற நேரத்தில். ஆ பாபா வயசு சொன்னாலா, எத்தனை வயசு நான் நூற்றி ஐம்பது வயசுக்கு மேலே ஈக்கும். ஆ நூற்றி ஐம்பது வயசு வயசு சொன்னாலா சொன்னாலான். நாக்பூர் செரிப்புக்கு வரக்குள்ள நிறைய கூட்டமாக இருந்துச்சு, சரியான கூட்டம். அப்போ முஸ்லீம் ஆட்கள் நிறைய இருக்காது. நான் ஒரு செரிவில் கந்தூரில் பார்த்தா அப்படிங்க அதை என்னன்னா தாஜ்பா கவுலியாக்கா உருசு முபாருக்குன்னு சொன்னேன். இது கேள்வி நானும் கீழகரப்புல ஒரு ஆள் இருந்தால் அவர் நேராக வந்தவொன்னே ஒரு ஆள் வந்து எப்படி ரெண்டு நெய் சொத்தை கொண்டு போட்டியை தந்தா தந்துட்டு ஓ தபருக்கு அப்போ சொல்கிறான் பாருங்க ரெண்டு பொட்டி சோறு தந்துட்டு போகிறாருன்னு. நான் ஏன் வந்தால விட்டுட்டியாவோ அப்தால உள்ள இருப்பா நாம நீ எமக்குன்னு சாப்பாடு அனுப்பி வச்சுக்கிறா. இப்போ நாம் எங்கே வரோம் தெரியுமா? தர்பாப்பாவை பார்த்து போகிறோம். ம் தர்பாப்பாவும் இவளுந்தான் ஒன்று அங்கேருந்து இங்கே வந்துவோம். அப்பா மனசில் அவள் கம்ப்யூட்டரில் பட்டுட்டு இப்போ யாரெல்லாம் வர்றான்னு போகிறோம். ஆஹா நாக்பூரில் ஒரு யார் போகிறோம், தர்பாப்பாவை பார்த்து போகிறா. அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு நார்சாவை கொடுங்கன்னு கொடுத்தீங்க. மற்றவன் தான் எனக்கு கொஞ்ச காணி எடுத்துக்கிறீங்கல்ல சொன்னாலே நாமளில் கேட்கணும் கொஞ்ச காணு. இப்போ ரெண்டு பொட்டி சோறு வந்துட்டேன் அப்படியாண்ணா சோத்தை உண்டுங்க. நம்ம தர்பா அப்பாட்ட போய் இந்த விஷயத்தை நம்ம கேட்போம். ம் அப்போ உங்களுக்கு ஒசுவாசிலாம் நீங்கள் வயசை பொத்துனேன். ஆ சரின்னு போயிட்டு அந்த தர்பா அப்பா நாயத்துக்கு போன நேரத்தில் பாபா ம் நாக்பூர் சரிப்பில் தாஜ் பாக் ஆ உடனே தாஜுத்தீன் அவுலியா அவ்வா தாஜுத்தீன் அவுலியா அவ்வா ஆமாம் அவ்வளோ உருசும் பாரு. ஆமாம் அவச்சனா அவ்வளோ ரொம்ப பெரிய மக்காமில் உள்ளவோ பெரிய மரத்தப்பால உள்ள ஆள் சொல்லிட்டு அவ மறையக்குள்ள 130 வயசு யார் சொல்றா தர்பாப்பா 130 வயசு அவளுக்கு என்ன சொல்லிட்டு நானும் அவளும் தான் ஒன்று போல நானும் அவளும் தான் ஒன்று போல இந்துஸ்தானுக்கு வந்தோம். அவன் நான் இங்கே உட்காந்து அவன் சென்ட்ரல் இந்தியாவில் இந்தியா சென்ட்ரலில் அங்கே போய் உட்கார போயிட்டா நான் இங்கே உட்கார்ந்தேன். பாபா ரெண்டு பேரும் ஒன்று போல் வந்தாங்க கூட்டாளி உங்கள் உங்கள் எப்படி எனக்கு அவளுக்கு செவா செவா சரியாக இருக்காள் 1 வயசு 2 வயசு தான், எனக்கு அவளுக்கும் ஒத்த வயசையால 1 வயசு 2 வயசு தான் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இங்கே வரக்குள்ளே எனக்கு 85 வயசுண்டா அப்பா அண்ணா நான் இங்கே ஊருக்கு வரக்குள்ள 85 வயசு அப்படி தான் வந்தோம் ஒத்த வயசு அவள் அங்கே போயிட்டாங்க. இப்போ கித்தனா உருசு நடக்குதுன்னு கேட்டா அண்ணா உடனே ஹம்சோன் 50வது உருசு தாஜ்பாக் அவளியாக மறையக்குள்ளே 130 வயசுன்னு தர்பாப்பா சொன்னான். அங்கேயும் இருக்குது அவ அவளோட இதில்
130 வயசு சொல்லி. அப்போ நாங்கள் 50வது உருசு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் கல்கத்தாலேருந்து இங்கே பலாங்கிருக்கு வந்தோம். வந்தவொடனே அப்போ அவர் சொன்னால், ஆமாம் நீங்கள் சொன்னீங்கள ஆ கரெக்டு. அப்போ அப்பாவுக்கு 130வது உருசு, 130வது வயசில் மறைஞ்சிட்டா, இது 50வது உருசுன்னு சொன்னான். அப்போ கூட்டி போட்ட ஒத்த வயசு ஒன்றா ஒரு வயசு, ஒரு வயசு ரெண்டு வயசு முன்ன பொண்ணாக இருக்கும். ரெண்டு பேரும் கூட்டாளி இங்கே வந்தோம்னு சொன்னான். ஏன்னா அவள் அங்கே அடங்கிக்கிறான். அங்கே போனால் சாகமீரா நாயத்தில் ரவுலா போல் பெரிய இதெல்லாம் வச்சு சந்தோஷம் இருக்குது. அது போல் தர்பா அப்பா நாய் இல்லாதனும் இப்போவும் சரி எப்பவும் சரி விளங்க சொல்லுதே ஹால் ஹயாத்திலே சொன்னான். அவனை போன நேரத்தில் எங்கள் பெரியப்பா சொல்லுவா, சொல்லிட்டு போவான் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட போய் போயிட்டு வர்றது. அப்போ நம்ம செய்து மசூது மௌலானா அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இஸ்தியாரா பண்ணான். பண்ணுற நேரத்தில் மனாமில் தர்பா அப்பாட ரவுலாவில் இருக்க அந்த பள்ளியாசில் பார்த்தா எங்கள் பெரியப்பா தான் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் போலண்ணா, இது எல்லாம் தர்பாப்பா தர்பாப்பா வர்றாங்க. வந்தால் எங்கள் பெரியப்பா மாமன் சொல்லி வேலை ஆளுங்க சொல்ல அவள் தான் வரான். ம் சாபாசிரா மோலண்ணா அவங்கள நச்சு போடக்கூடாதே. இப்போ இவன் நினைக்கிறானா அது தர்பாப்பா தர்பாப்பான்னு சொன்னால் பெரியப்பாலை அசைந்து பெரியப்பாலாக வர்றான். கொஞ்சம் பெண்ணுக்கு பார்த்தா அவள் வந்துட்டு ஹயாரு, அவ தர்பாப்பா வர்றான். அப்போ பெண்ணுக்கு போய் சொல்லக்குள்ள சொல்கிறேன் நான் கல்புனா வாஹிதுன், கல்புனா வாஹிதுண்டா எங்களுடைய உடல்கள் வித்தியாசமாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், பாசை வேறையாக இருக்கலாம், லிசான் வேறையாக இருக்கலாம், எங்களோட கல்புனா வாஹிதுண்டா என்னது இன்டர்நெட்டு எங்களை பாத்தின் என்ன நாங்கள் ஃபானி ஃபில்லா பாக்கி வில்லா. அப்போ ஒரு தடவை போகிற நேரத்தில் அப்போ பெரியப்பாடு போய் பார்த்துட்டு இங்கே வந்தோம். வந்தவொடனே அவர் சொன்னான், ஆளுக்க போன இடத்த அடிச்சு இங்கேயும் வர்றா, காயல் பணத்துலேயே பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறா, அதை விட்டுட்டா இங்கே வந்திக்கிறா வாங்கிக்கிறா அப்படி சத்தம் போட்ட உடனே பெரியப்பாடை சொன்ன உடனே பெரியப்பா கேட்டான், ஆளை சொல்லிட்டாலும் ஆளை சொல்லிட்டாலும் ஆளை சொல்லி கொடுத்தாலும்னு. இந்த ஆளெல்லாம் சொல்லி கொடுக்கல அவளுக்கு நல்லதாக போச்சு, ஆளை சொல்லி கொடுக்காமல் போனது. இங்கே ஆளை சொல்லி கொடுத்தா இங்கே ராத்திரி போல இந்த தட்டு தொட்டி கெடுதா செல்லுறது, இன்னும் வானக்குழி போடுறது, இன்னும் கல்யாணம் குடிச்சு வைக்கிறது, இன்னும் அவளுக்கு வாசி பார்க்குறது, இதுக்கு தான் நேரங்கள்லாம் போயிடும் வாங்கன்னு சொல்லி விளங்குதா சரி. அப்புறம் அப்புறம் பெரியப்பா மறைஞ்ச பூரா அவளை போய் சொன்னான், அப்பா இந்த மாதிரி மறைஞ்சிட்டானா தர்பாப்பா ரொம்ப சரி, ஆமாம் பெரிய பெரிய மனுஷர்கள்லாம் மறைஞ்சிட்டு இருக்கிறா, நாம் தான் ஊரில் கிடக்கிறோம் வாங்குறோம்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் காலைல மாதிரி அவள் தீதார் சரிவா அல்லாத்தரோட தீதார் சரி பார்க்க முடியாது வச்சிக்கிதே வாங்கினேன்னு சொல்லி சொன்னான். சரி அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், எதா இருந்தாலும் அப்பா அவர்களுடைய இது நான் அவள்கிட்ட இப்போ இந்த ஆலமிசாமெல்லாம் கூப்பிட்டு போனான், கூப்பிட்டு போகக்குள்ள கேட்டான் என்ன இந்த ஆலச்சாளுக்கு சொல்லுவான் இல்லையா பின்னுக்கு அவ்வளோ நல்ல மனுஷர் தான் பின்னுக்கு என்ன அல்லாட்ட கேளுன்னு சொன்னதை எங்கிட்ட கேளுன்னு சொல்லி எழுத்து பட்டிப்பான் வாங்கிப்பான்னு சொல்லி. அது போல் தர்பாப்பா நாயந்திர போகல நான் உட்காந்தான் உட்காந்து ஆலமிசாரம் கேட்குறான், ஆலமிசார் கேளுங்க அப்பா கஷ்ட நஷ்டத்தில் உங்களை உதவிக்கு கூப்பிடுவாப்பா உதவிக்கு உடனே என்ன சொன்னா மரகபா கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நேரில் வரணும்னா நிசுவில் ராத்திரி 12 மணிக்கு மேலே தனிச்சிருந்து கூப்பிடுங்க சொல்லி. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அதிசயம் என்னடா என்ன கூப்பிடுங்க அவங்க. அப்போ நான் என் ஊர் புள்ளி நம்ம ஊர் புள்ளி ஒரு புள்ளிட்டு சொன்னேன், அவர் நான் அப்பா நேராக போய் பார்க்க போகிறேன் அப்படியா இப்படி சொன்னாலும் நேராக போய் பார்த்துடுவோம்னு போனேன். போகக்குள்ளேயே அப்பாட்ட போய் நின்றுக்கிட்டு அப்பா கஷ்ட நஷ்டத்தில் உங்களுக்கு உதவி கூப்பிடுவோம்ப்பா என்ன அவ என்ன கிண்டலாக பண்ணிட்டு இருக்கிறா, இப்போ கூப்பிட்டுட்டு தானடா இருக்கிறா, 4 தடவை கூப்பிட்டியடா அவ சொன்னா இல்லையா கஷ்ட நஷ்டத்தில் கூப்பிட்டா அப்பா உதவி செய்யறேன்னு சொல்லிக்கிறா, உங்களுக்கு என்னமா வந்தாலும் கேளுங்க வாழுங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னார். நான் பஸ்ஸில் போகக்குள்ள அந்த காலத்தில் பஸ்ஸு வந்தோன்னு நேரத்தோட பிடிச்சிடுவான் அல்லது அங்கே கவுண்டரில் போனால் குத்துப்படியாக கிடக்கும்ல, இந்த மாதிரி நேரத்தில் நான் இடக்கட்டான கிடக்கிறேன் திருச்சி இதில் அப்போ தர்பாப்பா தர்பாப்பா ஊருக்கு போகணும் எனக்கு இதாக இருக்குதா வாங்குதா எனக்கு எப்படியா சீட்டு வேணுமே ஏன்னு சொல்லி எப்படி இது வேணும். அப்போ கண்டக்டர் இறங்குற நேரத்துலையே வரக்குள்ள பாய் நீங்கள் 10வது சீட்டில் போய் உட்காருங்க பாய் சொல்லி மெதுவாக காதை கடிச்சிட்டு சொன்னான். சொன்னோன்னாடே நம்ம பாய் மாதிரினா காசு கொடுக்க தனிச்சுவாங்க அங்கே தனிச்சுவாங்க அதுதான் சொல்லிட்டு போய் உட்காந்துச்சு 10வது சீட்டில் மற்ற வேலையை முடிச்சு நீங்கள் வந்தான். அங்கே வந்தோடனே பாய் சொல்லி சீட்டை தந்தான். சீட்டு உடனே அவன் என்னமோ ஆசைப்படுவானே 100 ரூபாயை கொடுத்துருவான் மிச்சத்தை வேணா எடுத்துருவான். பார்த்தா 1 பைசா எடுக்கலை, அப்படி
காசு எனக்கு தான் இருந்தது அதுக்கு பொறு சார் சார் போய் வச்சுக்கிறேன் என்னையண்ணா இல்லை சார் அதை அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் வேறு அதெல்லாம் மனுஷத்தன்மைக்கு செய்கிறது அதெல்லாம் மனுஷத்தன்மைக்கு சரி இப்படி சொல்லி போட்டாங்க இப்படி ரெண்டு மூணு கதையை சொன்னார் என்கிட்ட எங்கிட்டு சொன்னால் அவ்வளோ போய் பார்க்க போகிறாரு அவள்கிட்ட போய் நல்ல புள்ளியா போல எப்படி அப்பா கஷ்ட நஷ்டம் வந்தா அவங்கள கூப்பிடுவேன் சொன்ன ஒன்று என்னடா கிண்டலா கொண்டா கூப்பிட்டு தானடா இருக்கிறான்னு கேட்டு நாலு தடவை கூப்பிட்டு இல்லையா இது வரைக்கும் எத்தனை தடவை கூப்பிட்டாரோ அதையும் சொல்கிறா எப்படி எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அதையும் சொல்கிறா சொல்லி எங்கிட்ட திரும்ப வந்தேன் அப்போ எப்படி விஷயம் என்ன அப்போ எதுக்குன்னு சொன்னால் நம்ம காலத்தில் உள்ள அவளியாக்கள் குத்து மகன் நாதாக்கிட்ட போய் சொன்னால் அப்போ 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 எல்லாம் இடம்பாடி இருக்குதா இல்லையா அதை போலத்தான் அப்போ சொன்னான் காயல் பட்டணத்தை பற்றி சொன்னான் இருக்குள்ள ரொம்ப அந்த உருது ஆளுக்கெல்லாம் போய் மதராஸ் வாழா அப்படின்னு அப்போ அவர் சொன்னால் காயல் பத்தணும் காயல் பதன் ரொம்ப புண்ணியமான இடம் நான் ஊருக்கெல்லாம் போய்க்கிறேன் தோ ஹசார் இப்படி சொன்னா தோ ஹசார் தோ ஹசார் அவுலியாவில் மசார் சரி 2000 மேற்பட்ட மசார் சரிவை நான் பார்த்துருக்குறேன் ஒஃபாத்துக்கு பிறகும் மக்களோட மக்களாக கலந்து மதது பண்ணக்கூடிய இப்படியே சொன்னார் கெசட்லி இருக்குது தோ ஹசார் இப்போ ஒரு ஆள்கிட்ட கேளுங்க காயல் பட்டணுமா உங்கள் ஊரில் எத்தனை அவுலியாக்கள் தர்காசு எழுதுங்க தூக்கி பிடிச்சி பார்த்தாலும் 35 மேலே போக 40 தான் நிற்கும் அந்த அவளியா இந்த இங்கே 4 அடங்கிக்கிறான் 3 அடங்கிக்கிறான்னு கொண்டு வந்தா கூட நீங்கள் 40-50 தராது மேலே சொல்ல முடியும் அப்போ வாயினால் சொன்னேன் தோ ஹசார் அவுலியா அல்லா அவுலியா அல்லா மசார் ஷரீஃப்னு சொன்னான் மசார் ஷரீஃப் அந்த ஊரில் இருக்குது எப்படிப்பட்டவங்கள தசர்ருஃபாத் ஒஃபாத்துக்கு பிறகும் கபூர் ஷரீஃபை விட்டு இறங்கி மக்களோடு மக்களாக பழங்கி அவளுக்கே தெரியாது போய் உதவி செய்யக்கூடியவர்கள் சொல்லி அப்போ ஒரு தடவை வந்தார் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பாபா காயப்பத்திர செய்ய போகிறவங்க சாட்சி போகல இடத்துல போனால் அப்போ சொன்னால் போப்படியா ஹவுது பக்கத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருப்பா சலான்னு சொல்லு ஆனால் யார் எவனா விசாரிக்காதன்னு சொல்லிட்டா இவர் போயிட்டார் திரும்ப நாங்கள் வந்துட்டோம் திரும்ப போகிற நேரத்தில் அந்த மனுஷன் வந்தார் ஒரு 2 கழிச்சு பாபா நீங்கள் சொன்னீல அந்த பாபாவுக்கு நான் சலான்னு சொல்லிட்டேன் இன்னொன்று அப்பாக்கு பாபாவுக்கு நீ சலான்னு சொன்னியா ஊருக்கு போனவங்களையும் அவன் மனசில் விசுவாசி வந்துட்டு என்னமோ சொன்னாலும் பேரை விசாரிக்க வேணான்னு சொன்னாலும் ஜின்னா இருக்குமோ அதாக இருக்குமோ என்னமோ தெரியலையே பயந்து போய் உட்காந்துட்டிருந்தா அதுக்கப்புறம் 3 கழிச்சு நீரும் இன்னும் இன்னும் ஹோட்டலையும் சாயந்தரம் உட்காந்து டீ குடித்து ஹோட்டலில் பேசிட்டீங்க கூட அந்த மனுஷன் பெரிய மனுஷன் இப்படி அப்படி நடந்து போகிறத பார்த்து அப்படியே இந்த புலான ஆள் இந்த மாதிரி சொன்னால அசத்து ஆ சலான்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு பொறும் தான் நீ போன அப்படி தானே நீ போன பப்படத்தை உடனே சுடுன்னு சுட்டோன்னு தின்னா தான் நாற்று போன பொருள் கொடுத்தான் 3 நாக்கை வச்சில சிலான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிவிட்டு அப்படி தானே ஆமாம் பாபா பாபா உண்மையில் அப்படித்தான் பாபா ஆ நான் பயந்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அதே நீ சலாத்தை வச்சு தடம் மாறிட்டிக்கிறேங்கிறதுக்கு தான் சாயந்தரம் அந்த பக்கம் அப்படி வந்துட்டு உனக்கு தைரியம் கொடுத்துட்டு போனான் அதுக்கப்புறம் தான் போனான் ஆமாம் இப்போ கேட்டார் பாபா அவங்க யார் பாபா புசுர்கா அவங்க யார் யார் ஆ புசுரா அவங்க யாருக்கு இறங்கிக்கிறா அவ தான் அவ்வா அதுக்கு தான் தம்பி அவ்வதான் அவ்வா கபூரில் அடங்கிக்கிறாள் அவ தான் அது அதுக்கு தான் நான் சொன்னேன் நீ யார் எவனும் விசாரிக்காதன்னு சொன்னாலும் இவர் போன அஸ்ஸலாமு அலைக்கும் அப்போ அப்பா பேரை கேட்காதுன்னாலே பாப்பா நான் சேரத்துக்கு போகிறேன்னு அவர் சரி போங்க இந்த மனுஷன் அதுக்கு முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கல அவளை கேட்குறா நீ யார அவ தான் அவ்வா நீ போனவுன்ன பாப்பா ஆப்கா இஸ்மு ஷரீப் ஷேக் அப்துல் காதர் ஷேக் அப்துல் காதர் அக்கஹா ரகத்தாக யஹா ரகத்தா இங்கே இந்த நம்ம இந்த தெரு தான் இங்கே தெருவா இங்கே இருக்கிறீங்க ஸ்வயங்கன்னு ஜியாரத்தக்கண்ணா அப்பாவா இருந்துடக்கூடாத ஆற்றில் மலர்ந்துடக்கூடாது அதுக்கு தான் சொன்னேன் அவங்க தான் அவங்க அதை போல ஹால் ஹயாத்தில் போல பார்த்துக்கு போகிறோம் அப்பா அவங்களுடைய போல சொன்னால் முடியவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த மாதிரி இது அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கவுங்க தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு கொடுத்தாலும் நீங்கள்ண்ணா நம்ம ஒரு கஷ்டமான நேரம் ஒரு இதான நேரத்தில் தர்பாப்பா நாயத்துக்கு என்ன தர்பாப்பா எனக்கு இந்த கொஞ்சம் காரியத்தை சிக்கலாக இருக்குது ம் பத்தந்தான் வந்துட்டான் எத்தனை பேர் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க தர்பாப்பா நாயத்தை கொண்டு இப்போவும் பயன்படுத்திட்டுக்கிறவங்க ஆனால் அப்போ எதுக்கு சொல்கிறான் காமிலானவர்களாக இருந்தால் பிறக்கிறதுக்கு முன்னையும் ஹால் ஹயாத்துன்னு ஒஃபாத்துக்கு பிறகும் தர்பாப்பா நாயத்தை பற்றி மதராஸ் மோலானான்னு ஜின்களுக்கு ஓதி கொடுத்து சொன்னான்
ரொம்ப ஃபானியாக இருந்தா பிறந்த சீருக்கு ரமதான் அவ பிறந்து இந்த பப்பா வைக்கிற அணியாறு பிள்ளைக்கிற காலத்தில் ரமதான் கிராஸ் பண்ணிச்சு, ரமதான் கிராஸ் பண்ணிச்சு பண்ணுற நேரத்தில் உமா வந்து பால் குடிக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி வாப்பாடு போய் தண்ணி ஊற்றி கொடுங்கன்னு சொன்னால் வாங்கினா சொன்னால் தண்ணி போய் சாயந்தரம் கொடுத்தணும், கொஞ்சம் நேரத்தில் மாறி வாங்கி சொல்லி குடிச்சாச்சு. அடுத்த நாள் இப்படியா இருந்தோம். அப்போ அவள் சொன்னால் அவள் கண் வாப்பாடம் அவள் பாட்டினாரடா மதகப்பை பின்பற்றுறார் போல இருக்குது. யார் அவள் பாட்டினாரடா மதகப்பை பின்பற்றுறார் போல இருக்குது. அதனால் நீ ஒன்றும் தொந்தர பண்ணாதா, அவராக அழுவி கேட்டால் கூட ஏன் போட்டு பிள்ளை நச்சிட்டிருக்கிறாட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ பப்பா வைக்கிற நேரத்துலேயும் நோன்பு பிடிச்ச அஞ்சு வருஷத்துலேருந்து ஹராமாக்கப்பட்ட நாளெல்லாம் தவிர மற்ற நாள்லாம் தொடர்ந்து நோன்பாக இருந்துட்டா பின்னுக்கு வாலிப வயசு வந்துச்சு. அம்பா நாயன் சொன்னான், அம்பா நாயன் சொன்ன ஆமாம் அவள் பெரியவோ வாலிப வயசு வந்த உடனே உமாலாம் வந்துட்டு பொண்ணு பார்த்துருணும் வாங்கணும்னு சொன்னா, சொன்ன உடனே ஆ பொண்ணா எனக்கெல்லாம் வானா வாங்கினான் ஆ மற்றவங்களாம் என்ன வானாங்கிறியா தாஜது தொழுவாதவன் என்ன சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லிக்கிறாளா, உன் ஹா தொழுவாதவன் ம் மாதம் மூணுன்னு சுண்ணத்துனா பிடிக்காதவன் என்ன சொன்னதுன்னா அன்னிக்கா மின் சுண்ணத்தி மண் ரைவன் சுண்ணதி பிழை நிக்கா என்னுடைய வழிமாற அதனால அது செய்யாட்டி சரி வராதுன்னு சொல்லிக்கிறாளே சொன்னோன்னா அப்பா அப்போ அமைதியாக இருந்துட்டா. என்ன சரி யாரை முடிக்கிறியா, யாரை முடிக்கிறியா சுண்ணத்துக்கு தானே முடிக்கணுங்கிறியா, நீங்கள் யாரை முடிக்க சொல்ல முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சரி சின்ன மாமா பெரிய மாமா யார் சோதா இருக்கு சரி கல்யாணத்தை முடிச்சிட்டா. யுவா தர்பாப்பா வர ஆண்டவனே அம்மாவை பக்கம் வழிபட சொல்லிக்கிறா, வழிபடுறேன் வாங்குறேன் என் நிலம உனக்கு தெரியத்தானே செய்யும் இப்படி இந்த எங்கேயும் இல்லையா இதாக இருக்குதே என்ன சொல்லி இப்படின்னு இருந்தா. அது கல்யாணத்தை அன்னைக்கு அவளுக்கு தொழு இல்லாத காலம் கிராஸ் ஆகிட்டு சரி சரி கல்யாணத்தை முடிச்சாச்சு. ஒன்றா சின்ன மாமா வீட்டில் சாப்பாடு பெரிய மாமா வீட்டில் சாப்பாடு இந்த மரவண சாப்பாடு நடக்குமா, அந்த சீர் சீராட்டில் நம்ம ஊரில் நடக்குதா, அது நடக்குதுன்னு செய்யும். அது போல் இந்த கர்மங்கள்லாம் அங்கே நடக்குது, எங்கே அங்கே நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் எல்லாம் முடிஞ்சு வராது, சரி இன்றைக்கி தான் குளிச்சிக்கிறா ராத்தி பிள்ளையா அனுப்பிடணும் வாங்கணும்னு இருக்கிறான். இந்த மாதிரி அம்பா நாயனில் தான் சொன்ன கதை அப்பாவை பற்றி. அப்பா அவர் சொல்லக்குள்ள அசர் நேரம் இருக்கும் தொழிலிட்டு உட்காந்துவா, அந்தம்மா உட்காந்துவா இன்னும் மாறியா மூச்சு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி மாறக்கெல்லாம் போனேன் என்னம்மா ஒன்றுமே லா இல்லா இல்லைலாம் முந்திரம் லா இல்லை கையை கட்டிட்டா பார்த்தா ஆள் மறைஞ்சிட்டான். என்ன இல்லை நான் ஊரெல்லாம் பெரிய பரபரப்பு, போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சிச்சான், இந்த வாரம் புள்ள மூத்தா போயிட்டுனா எப்படி இருக்கான் அது கூட சொன்னால் நீ வாழவே இல்லையாம்மா வாழவே இல்லையா பாவம் நீ தான் அந்த மாதிரி ஆகி போச்சான் வாழ கூட இல்லையா இப்படி ஆகி. ஓ பெரிய மாமா சின்ன மாமா சின்ன மாமா வீட்டில் முடிஞ்ச பெரிய மாமா வீடு வரா எப்படி ஏமாத்தினாப்பில் இருக்கு அதாக இருக்குது நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன் தான் வாங்க மாட்டேன் ஐயோ உமாட்ட போய் அம்மா அம்மா எனக்கு சுண்ணத்துக்கு கிடைச்சிட்டு தானம்மா, நீங்கள் சுண்ணத்துக்கு தானம்மா நீங்கள் ஆசைன்னு சொன்னியா எனக்கு சுண்ணத்துக்கு கிடைச்சிட்டு தானம்மா கண்ணில் கண்ணீரோடு ஆ நான் மறுபடியும் குத்தக்காரனா என் குத்தக்காரன் இல்லையா நீங்கள் சுண்ணத்துன்னு சொன்னியா ஆனோடனே எங்கள் அம்மா அப்பா சுண்ணத்துன்னு சொல்கிறா நீங்கள் சொன்னது வேலை இப்போ சுண்ணத்துக்கு கிடைச்சிட்டு தானம்மா ஆ பாடுவேன் இதை பார்த்த அம்மா பாப்பா ஆ கட்டி பிடிச்சி அவ்வளோ அழுகி கட்டி பிடிச்சி மாந்துட்டு பாப்பா நாங்கள் தெரியாமல் இதாகிட்டோம் சரி நீங்கள் உங்கள் போக்கலையா போங்க ஆன்னு சொல்லி வந்துட்டான்னு யார் சொன்னால் அம்பா நான் எல்லாத்தையும் சொல்லக்குள்ள இந்த மாதிரி விஷயத்து சொன்னான். அதனால் சகோதரர்களை அப்படி ஆள்கையாத்து முழுவதும் வருஷத்தில் இல்லை பெருங்கண நாதாக்களாக இருந்து மறைந்தவர்கள் இன்றைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப ரசனையான இது என்னென்னா நம்ம யுவா நான் யாசி மோலானாவே மூசர்கந்தங்க நான் ரெண்டு பேரையும் கொண்டு ஆளை கொண்டு போய் அம்பா இவள்கிட்ட கொண்டு போய் யார் தர்பாப்பா நான் எத்தனை கொண்டு போகிறோம் போனவுடனே பார்த்த உடனே சொல்கிறேன் என்ன செய்தி செய்க இப்படி வந்து யாசிமான சஃபாரி அடித்து வந்தா இப்படி வந்துட்டில ஒன்றும் உங்கள் பாட்னாரை போல் அது அரபு ஊர் போல் வந்தீங்கனால உங்கள் ஊர் ஊர் போல வராமல் என்ன ஆங்காங்களா செய்தி ஷேக் செய்து விட்டு பிள்ளை ஷேக் விட்டு பிள்ளை மூசக்கந்தங்கிறதையும் பார்த்து அப்புறம் எல்லாம் உட்காந்து உகப்பா அப்படி அகமதுல்லா பைத்து படிக்கக்குள்ள நாக்கு உசுமும்ல எப்படி அகமதுல்லா அல்வரின்னு சொல்கிறேன் அவளும் நாக்கு இப்படி இருந்துச்சா அவளும் நாக்கு இப்படி இப்படி இருந்துட்டுருக்கு எப்படி இதை கவனிச்சிட்டா செய்தி ஆசி மாறணும் பார்த்துட்டு சொன்னா போதுறேன் பாப்பா இது ஹமாரா காவுமே எங்கள் கிராமத்தில் உள்ள பைத்துலா
இது அந்த கிதாபுகள்லாம் இருக்காத, கிதாபுகள்லாம் இருக்காத, தாங்க ஓதுறாப்புல பாடம் வைக்கிறா இப்படி இருக்குதான்னு உடனே அவர் சொன்னா, ஷேக் அப்துல் காதர், ஷேக் அப்துல் காதர் அவுலியா அல்லாஹ் ரலி அல்லாஹ் தலான் ஆரம்பிச்சிட்டா. சொல்லி முடிஞ்சோடனே ஷேக் அப்துல் காதர் அவுலியா அல்லாஹ் ரலி அல்லாஹ் தலான்னு சொல்லி கையை காட்டான். நான் ரெண்டு தடவை பார்த்திக்கிறேன் அவளை, என்ன பார்த்திக்கிறேன், நான் ஒன்று பார்க்கணும். வாலிப வயசு 25 வயசு, அவள் பகதாத் சிறையில் வைக்கிற நேரத்தில் இந்த வேகத்தில் போகிறோமா? அவுளியாக்கள் இருக்கிறாரா இந்த நாயத்து அவுளியாக்கள்லாம் தலைமையாக குத்துபு ஜமான் யார் பார்க்கணும் வாங்கணும்னு எனக்கு இதே. அப்போ என் பாட்டினார், எங்கள் பாட்டினாருடைய உத்தரவில் நான் உங்கள் ஊருக்கு வந்தேன். வந்தவொடனே அவள் கைனால் வாரக்கான கைனாலேயும் எழுதி, தம்பி இது ரொம்ப விசேஷமாக இது போதுங்கன்னு அவள் கைனாலே எழுதி தந்தா. நான் அவள்கிட்டயே வாங்கி பாடமாக்கிட்டு வைத்தி அதுக்கு ஒரு தடவை வந்தேன் என்ன ஆனு சொல்லி சொன்னான். கண்டியில் இருக்கக்குள்ள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஜாகிர சரிக்கிறார். இப்போ காக்காவும் குடும்பம்லாம் அங்கே இருந்துச்சு குடும்பம். அப்போ அந்த பொம்பளை பிள்ளைலாம் சின்ன பிள்ளைவோம். அப்போ அவள் ஒரு பாட்டின்னு ஒரு ஆளை சேர்த்து வச்சுருந்தான். எங்கள் அப் கண்ட்ரிலேருந்து ஒத்தி வருவாள். இப்போ வயசாளி, கொஞ்சமாக கிடப்பா அவளை சோத்தை குத்து கொடுத்து மாதம் 2000 ரூபா கொடுத்து சும்மா வேலை ஒன்றும் இல்லை சும்மா வரக்கத்துக்கு. ஒரு நாள் அவா அப்போட ஓட்டோவுக்கு முன்னாடி இப்படி இப்படி நடிக்கிறான். ரொம்ப பயபக்தியாக கும்பிட்டுக்கிறான் அவளை. உடனே அப்போ அவள் கேட்டிக்கிறான், மச்சன் நம்மளை கொண்டாடி கேட்டிக்கிறான், என்ன என்ன இன்னைக்கு ரொம்ப கூட குறையா இருக்கேன்னு. இல்லைம்மா, அவங்க பார்த்த ராத்திரி ராத்திரி கம்பால் என்ன அடித்து இந்தா அது என்ன ஏண்டா. அப்போ இல்லை இந்த பிள்ளையெல்லாம் கொஞ்சம் பேரலி படம் தானே செய்யும், இந்த சின்ன பிள்ளைரும் ரொம்ப கூட குறையும். டெய் அம்மாவை போயிட்டா உடிச்சு விடுவான், சுட்டு வச்சுருவான், உனக்கு ஒன்று அங்கே போட்டுரும், தூக்கி வெளியே போட்டுருவான். அப்படி அந்த பிள்ளைலாம் இவ்வளோ கண்டா விட்டு 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 விடுண்டு என்ன ரொம்ப நடுங்கிட்டீங்க. கடைசியில் நாமளும் ஒன்று இந்த அவள் ஃபாரிச்சார் அம்மாவா அவள் பத்திரி அவள்லாம் ரொம்ப எப்படி சின்ன பிள்ளை. அப்போ நான் சொல்கிற பயங்காட்டுற வாங்கிறது ராத்திரி வந்தா வந்து கம்பை வச்சு அடித்து நல்ல திட்டி அப்படியே அறிவு இருக்க நன்றி கெட்டவளை. அவன் நீ சாவ போகிற கலையை ஒன்றுக்கு இல்லாதவ அவன்கிட்ட உமா வாப்பா ஒன்றை வச்சு சோறு தந்து ஒரு பாட்டி பாட்டின்னு ஒரு செல்லம்மா நம்ம வீட்டில் பெரிய மனுஷன் வைக்க வச்சுருவோம் பாப்பா, பெரிய மனுஷன் வைக்க மாட்டான் அது போல் வச்சுக்கிறேன் சோறு தந்து உனக்கு இதை தந்து ஒதுங்க தாலம் தந்து வச்சுக்கிட்டுக்கிறேன். ஆ அந்த பிள்ளைகள நீ என்ன என்ன பா என்ன சும்மாவா என்ன மிரட்டுவலை அடிச்சு கொடுமா உன்னோடைய இது தாங்க முடியாமல் தான் இந்த புள்ளையில வச்சு நீ ஆட்டிகிட்டு இருக்கிறிய. இந்த உன் கொடுமை தாங்க முடியாமல் தான் நான் வந்தேன். இந்த மாதிரி அருமை பெருமையாக அவன் நீ யாரோ எவ்வளோ ஒன்றை வச்சு எவன் பெற்ற பிள்ளைய நீ ஒன்றை வச்சுங்கிற நேரத்தில் முதலாளிக்கு நன்றி விசுவாசம் வேணுமா? இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு மறைஞ்சதில்லை. போட்டு ரெண்டு அறைய போட்டு இனி வந்தால் உதச்சிரும் வச்சு ஒழுக்காக இருக்கிறான் தான் ஈரி. நீ யார் நினச்சிட்டுக்கிறா? சும்மா பேயம் பேத்தார நினச்சிட்டுக்கிறியா? அவன் படத்தில் வச்சுலாம் கும்பிட்டுட்டு இருப்பியா அதை போல் நினச்சிட்டுக்கிறியா? பிச்சு எரிஞ்சுடுவான் சொன்ன ஆட்டியாக போட்டுக்கிறான். அதோட இவ கிளு கிளுன்னு ஆடி இப்படி ஆகி போச்சு. அதுக்கு பிறகு அவளுக்கு ரொம்ப ரொம்ப வகப்பாக போயிடுச்சு. அப்பா ஒருத்தர் வச்சுரா புள்ள 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 என்ன நான் இங்கேயிருந்து சீச்சி பிறக்கிட்டு போகிறது அங்கே தெருவழி சண்டியன்னு இருப்பான் இல்லையா அங்கே ஏன் கிளவி கொண்டாடி சிற்ற வசூல் கொண்டாடி வாரத்துக்கு 200 ரூபா 300 ரூபா பிடுங்கிடுவான் இப்படி இப்படி பிடுங்கிடுவான் எல்லாத்துட்டையும். இங்கேருந்து போடுறது போனவொடனே இங்கே வந்து வந்துட்டியா கொண்டா சரி 1000 ரூபா 500 அடிங்க வச்சுக்கோ 500 எடுத்துருவான். போகக்குள்ள இப்படி இப்படி கஷ்டப்பட்டு பிள்ளை எனக்கு தர்றா போனவொடனே மடியை திறந்து காட்டுறீங்க போடுறானே இன்னைக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லையா அவனோட கொடுமை தாங்காமல் நாங்களாம் சங்கடப்படா அவனுக்கு என்ன இங்கே கேட்க மாட்டீங்களா ஆண்டு சொல்லிட்டு போன பிள்ளை ஊருக்கு போகல. ஊரே பெருமா பெருநாளாக இருக்கு என்னன்னு பார்த்தா மேப்படியாக ஃபுல்லாக டோப் போட்டு தான் அவனு பெரிய ரவுடி. கடைசியில் போனால் ஏ லட்சுமியண்ணா அவன் ஆள் லொரியில் அடிபட்டு செத்து செப்பி ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். ஒன்றும் இல்லாமையா என்ன அங்கே எந்திக்கிறான் யாரோ ஒருத்தீங்கன்னா குடிச்சிடுவான். ஏ இன்னும் வந்து ரெண்டு போய்க்கிறான் எத்தால வர இந்த கிராஸில் வர லவரியை கவனிக்கலாம் அவன் பிராக் போட்டிக்கிறான் போனால் அடித்து ஆளை மேலே ஏற்றிட்டு போயிடுச்சு. சரியா சொல்லிட்டு போனேன் கொடுமை தாங்க இல்லையே கேட்டு தர மாட்டீங்களா நீ தானே இருக்கிறியா எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் இன்னொருத்தர் வச்சுரா
எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஊடுகள்லாம் பயம். ஏன்னா ரெண்டு பேர் கல்யாணம் முடிக்கணும்னு காதலி சிந்திக்கிறா, அந்த பெற்றோர்கள் உத்தரவு கொடுக்கல. கடைசி ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக இதையும் குடிச்சிட்டு அங்கே வீட்லேயே ஒரு வீட்லேயே தொங்கிட்டான். தொங்கின பிறகு ஒரு வாரம் பத்து நாளாக அந்த எங்கள் வீடுல ராத்திரி 12 மணியானால் ஒரே பேட்டம், வீட்டுலாம் உருட்டுற மாட்டேச்சு. அப்போ நான் அப்பா வேறு சொல்லிட்டு போனேன், அப்போ அங்கே நாங்கள் உங்கள் பிள்ளைய வச்சுட்டீங்க, பிள்ளைகள் வேறு வயசு வந்த பிள்ளைகளோ சும்மா உள்ள பிள்ளையே கொடுக்கவே முடியாது, பேயாடிட்டா கடையில் பெரிய கூத்து, நீங்கள் தான் காப்பாற்றியும் பிள்ளைலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோன்னு சொல்லிட்டேன். கடைசியில் நான் போனேன், எங்கள் வீட்டில் போனால் அவர் சொல்கிற ராத்திரி 12 மணி தூங்க முடில, ஒரே இதுலேருந்து இப்படி தான் இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் போனேன், போன பிள்ளைகள் என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படிலாண்ணா, நானும் படுத்தேன். அப்போ சொல்கிறேன், ஏன்னா உங்கள் வீட்டில் மட்டும் இந்த இதெல்லாம் ஆடுறது இல்லை, எல்லா வீட்லேயும் ஆடிக்கிட்டு இருக்குதே, வாங்குதே, நான் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் நான் வேலை வெட்டி செய்துட்டு கிடக்குறேன், என் பிள்ளைகளாங்க நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்போ அவசர மோதலில் வந்த காதல் எப்படி அப்போ விளங்கிட்டான். அப்போ ஒரு இதாக இருந்தாலும் சரியா, அது மட்டும் இல்லை எத்தனை விஷயம் சொல்லி முடிக்க முடியாது. அப்போ ஒரு தடவை வந்துட்டு பார்த்தா வந்து நகையை விற்றுட்டான், நகை விற்றான்னா ஒரு 80,000 ரூபாய்க்கு விற்றுட்டு தான் இதெல்லாம் காட்டிக்கிறான், நான் வந்து மிலிட்ரியில் இருக்கிறேன் அப்படி இப்படிலாம் மச்சிட்டு போயிட்டேன். அவெல்லாம் பார்த்தோன்னே சரி சரி மாத்தியா இருங்கன்னு சொல்லிட்டு கொண்டுறேன். 3 நாள் கழித்து வேறாள் அனுப்பி அந்த நகைக்குள்ளே காசை கொடுத்துடணும், இல்லை நகையாக திருப்பி கொடுத்துடணும், இல்லாட்டி இந்த தக்ஸு பண்ணிடுவோம் வாங்கிடுவோம்னு மிரட்டுறான். மிரட்டுறோன்னு இவன் சொல்லிக்கிறான், ஆள் இங்கே இல்லை, போஸ் வெளியே போய்க்கிறான், மறு யோசனை பண்ணுமே, முதலாளி வெளியே போய்க்கிறா வாங்கிறான். அங்கே அப்போட ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கிறாங்க. அவன் திரும்பிட்டு பார்த்தானான், இவரா போஸு கேட்டிக்கிறான், இவரா போஸ், ஆமாம் அவர் தான் போஸு, சரி வந்து சொல்கிறேன் சொல்லி, சரி சரி நீ கேட்டுவை, டைம் தரந்த நான் கேட்டுவை போடுவேன், அதில் 4 அன்னைக்கு நேரத்துக்கு வருவான் வாங்குவேன்னு சொல்லிட்டு. இவனுக்கு மனசு உருட்டோலை தாங்க முடியல, என்னடா இப்படி இது அடிச்சிட்டானே, நேராக போய் போலீஸ்டேஷன் இல்லையா இந்த மாதிரி விஷயம் சார் இப்படி விஷயம் அவன் காட்டினா வாங்கினான், அவ்வளோ பேரும் ஒசர போயிட்டு அப்படியா, சார் நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, அந்த அன்னைக்கு ரெடியாக இருக்கா அப்படி இருங்க, நாங்கள் சுற்றி வர இங்கே இல்லை, அந்த தெருவுக்கே போட்டு வச்சிடறோம், போட்டு வச்சுட்டு என்ன போட்டு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வர்றோம், சி நடப்பா சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் பார்த்துட்டு அந்த நேரத்தில் வரோம், சாமானை காட்டிட்டீங்க, இவங்க வந்த உடனே இவங்க வந்த உடனே சார் நீங்களே வாங்க மாத்தியா, அவங்க வந்தாங்க நாலு வர்றேங்க, இவங்களும் கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க சார், இவங்களும் மிலிட்ரியில் பெரிய ஆள், நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல, என்ன நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நான் சும்மா தான் வருவேன், பின்னுக்கு எல்லாம் கேங் ரெடியாக இருக்கும், இவ்வளோ அங்கே போனோன்னா சார்ண்ணா இவ்வளோ போலீஸ் மாத்தியா இங்கே நம்ம நம்மகிட்ட சாமி எடுப்பாங்க சார், இவங்களும் மிலிட்ரியில் ரிட்டையர்டாங்க பண்ணுறாங்க வாங்க, அப்படியா யார் இவங்களா, நீங்கள் மிலிட்ரி, நீங்கள் மிலிட்ரி தானே சாமி, என்ன மிலிட்ரியில் எங்கே இருக்கிறீங்க அது இருக்கேன்னு கேட்கா, அவன் அண்ணா கொஞ்சம் அண்ணா இந்த மாதிரி விஷயம் இந்த கார்டு என்னமோ இன்னும் எப்படி என் கார்டு வச்சுக்கிறீங்களா சொன்னோன்னா அவனுக்கு என்னமோ ஒரு சத்தியம் போட்டு ஆள் ஆள் வெளியா போக போகிறான், வெளியே போய் சரி அப்படின்னா வர்றேன் போயிட்டு வர்றேன் பக்கத்தில் தான் இருக்கணும் சரி போங்களான்ட்டான். வெளியே போனோன்னு இப்படி பிடிச்சி ஆளை கட்டி அவனு 5 பேர் மொத்தமாக ஒரு 10-20 பேர் அங்கே வந்து அவ்வளோ பேரும் பிடிச்சி அங்கே கொண்டு போய் வச்சால கொண்டு போயிட்டு 2 நாள் அடுத்த நாள் தம்பி இங்கே வாங்க சொல்லி உங்களை போல் ஆள் தான் நமக்கு தேவை, இன்னும் உங்களை போட்டு ரொம்ப மிரட்டிகிட்டு இருந்தான்னு நம்ம தெரியும் நம்ம எவனா பாருங்க ஆன்னு சொல்லி அங்கே போனால் கலரி வீட்டில் கடாலாம் அறுத்து தலையெல்லாம் வச்சுக்குமா இல்லையா, அது போல் 8-10 தலையை குத்தி வச்சுக்கிறான், இவன் எந்தைக்கு பார்த்தா மஞ்ச தலையிருது இவன் தானா, ஆ ஆ இவன் தானே ஆள், அதான் நாங்கள் பார்த்தோம் இவனு எவ்வளோ காலமாக தேடிக்கிட்டு இருக்கிறோம், இது மட்டும் இல்லை பொம்பளை வேறு இருக்கிறான், அது வேறு இன்னும் எத்தனையோ லிங்கு ஆ சிக்கலை, நீங்கள் வந்த உடனே இந்த குரூப்பாக தான் இருக்கும் நாங்கள் போட்டு வந்து அதுக்கு போகிற நம்ம போஸ் தான் சொன்னார் பாவம் இவரை விட்டு அவனை என்ன மாதிரி இது பண்ணிடுவான், அதனால் மொத்தமாகவே யார் அவர் சம்மந்தப்பட்டு அவ்வளோ பேர் அவ்வளோ பேரையும் மறு உலகத்தை அனுப்பி வச்சார் அனுப்பி விட்டுட்டு இல்லை பார்த்து வச்சுக்கிது இன்னும் எதாவது இருந்தாலும் சொல்லுங்க. அப்போ அப்பாட்ட போய் இவரா போஸ்ன்னு சொன்னார் இல்லையா சொன்னான்,
கொடுத்த உடனே என்னச்சிட்டா ஒத்த இல்லை. அவன் எங்கெங்கெல்லாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சிட்டா கடிச்சு நாய்க்கு வேணும் வந்துடும். ஆட்டை கடிச்சிச்சான் மாட்டை கடிச்சான், யாராவது மனுஷரை கடிச்சோன்னு வேலை முடியுதா இல்லையா? அதே போல் அப்பா பார்த்தா இவனை விட்டு வச்சா நம்ம பிள்ளைகளுக்கு அவனையும் வச்சு. இது போல் ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் நாம் வேற இல்லை, எங்கே போனாலும் சங்கடம்னு வந்துட்டா ஓதுறதெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா தான் கூப்பிடணும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆயத்து குறிச்சி ஓதினாலும் அதை ஓதணும், எதை ஓதினாலும் நம்ம நாக்கு ஓதிட்டீங்க. கல்புல மாரிஃபா இருந்தால் அதில் விஷயம் வேறு, மாரிஃபா இல்லாமல் நம்மளை போல் பாமரங்களுக்கு காமில்களை கூப்பிடுறதுல தான் என்ன விளைஞ்சா அந்த நேரத்தில் குத்துப் நாயகமே அவ்வளோ ஒன்று சாமிரா நாயகமே சைது நாயகமே தைக்கா சாயப்பாவே தருபாப்பாவே என்ன நம்முடைய சேகநாயகம் சில்சில அவ்வளோ சேகநாயகமே என் சேகா காப்பாற்றுங்க மான மரியாதையாக காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவங்க காப்பாற்றி விட்டுருவாங்க. சரியா? அல்ஃபாத்திஹா. அவுதுபில்லாஹிமினஷ்ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த்த அலைஹிம் ஃபைருல் மஃதூபி அலைஹிம் வலத்தாலீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலுவா நாலதர வாதிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் எம் எலித் வலம் யோலத் வலம் யகுல்லஹு குஃபன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத் வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது ரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி வஸ்வீசு ஃபீ ஸுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அப்பாட கந்து நாளாயங்க உலிம சாஹிபி தர்பா தில் கர்மீன் கத் சலாவத் வரும். ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் சாஹிபி தர்பா தில் கர்மீன் ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் சாஹிபி தர்பா ربي صل على النبي وسلم على الله والإمام صاحب دربار الكرم ربي صل على النبي وسلم على الله والإمام صاحب دربار الكرم ربي صل ربي صلي على النبي.
ஆசிரியர்.